கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்தில் நான் உங்களை மிகவும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளின் பிரசங்க தலைப்பு, கர்த்தர் நம்மை மாற்றுகிறவர். ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா? சத்தமாக சொல்ல முடியுமா? நம்மை மாற்றுகிற தேவன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம இன்றைக்கி ஒரு சில காரியங்களை கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் உதவியோடு நாம் இன்று தியானிக்க போகிறோம். வேதம் மிக மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒரு இடத்திலே சங்கீதம் 102 அதிகாரத்திலே நீங்கள் 25-27 வசனம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்த நீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருந்தது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும், அவைகளை ஒரு சால்வையை போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போகும், நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா? சத்தமா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவர் தான் மாறாதவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி, அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. அவருக்கு ஒரு நித்தியம் உண்டு, அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்திலே அதை பார்த்திருக்கிறோம். ஆனால் 26 வசனம் சொல்லுகிறார், அவர் படைத்த கிரியைகள் எத்தனையும் அழிந்து போகக்கூடியவைகள், ஒரு சால்வே அப்படின்னா ஒரு போர்வைன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பிளாங்கெட்டு அது போல் மாற்றி போட்டுருவாராம், அவ்வளவு வல்லமை உள்ளவர். ஆமேன் சொல்ல முடியுமா? இப்படி தன்னுடைய கிரியைகளை, தன்னுடைய சிருஷ்டிப்புகளை அவர் நினைத்த மாத்திரத்திலே மாற்றக்கூடிய ஒரு மாறாத தன்மையுடைய தேவன் இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைகளை சொல்லுகிறார், நான் உங்களை மாற்ற முடியும். ஒரு அலையா சொல்லலாமா? உங்களை அப்படின்னு சொல்லும்போது உங்களையும் குறித்து கொள்ளலாம், உங்கள் குடும்பங்களை, உங்கள் சூழ்நிலைகளை, உங்கள் எல்லா காரியத்தையுமே நீங்கள் கணக்கு வைத்து கொள்ளும் போது கர்த்தர் என்னை மாற்ற முடியும். ஒரு அலையா சொல்லலாமா? ஏனென்றால் வானங்கள் அவருடைய கிரியைகள், பூமி அவருடைய கிரியைகள், வான நட்சத்திரம் அவருடைய கிரியை, இதெல்லாம் ஒரு சால்வையை போல மாத்துறார் அப்படின்னா, என்னையும் உங்களையும் அவருடைய சாயலாய் படைத்திருக்கிறார், அவருடைய ரூபமாய் படைத்திருக்கிறார், அப்ப என்னையும் அவரால் மாற்ற முடியும். ஒரு அலையா சொல்ல முடியுமா? அப்ப ஒருவேளை நீங்க இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளோ, இல்லை என்னிடத்தில் காணப்படுகிற ஒரு காரியங்களோ ஒருவேளை மாறுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதை இன்னையிலேருந்து கலட்டி தூக்கி போட்டலாம். ஒரு அலையா சொல்லலாமா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் மாற்றுவேன். ஒரு அலையா சொல்லலாமா? ஏன்னா அவருடைய சிருஷ்டிப்பை அவர் கண்டிப்பாய் மாற்ற முடியும். இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே அவர் தான் சிருஷ்டித்தார். ஆமேன் சொல்ல முடியுமா? இன்னைக்கு இதை நீங்கள் இருதயத்தில் வைத்து கொண்டவர்களாக நம்ம இந்த வசனங்களை, நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். என் அருமையான பிள்ளைகளே, சங்கீதம் 66:6 இப்படி சொல்லுகிறது, கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள், அங்கே அவரில் கழிகூர்ந்தோம். ரெண்டு விஷயங்கள் அந்த இடத்துல சொல்றத பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு செங்கடலுக்கு முன்பாக நிற்கும் போது அவர்கள் மலைத்து போகிறார்கள். எங்கேயாச்சும் நதி வத்தி போக பார்த்துருக்குறோம், ஆறு கூட வத்தி போக பார்த்துருக்கலாம், ஆனால் சமுத்திரம் வத்தி போய் நீங்கள் பார்க்கவே முடியாது. அது கோடை காலமாக இருக்கலாம், எந்த காலமாக இருந்தாலும். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த செங்கடலை ஆண்டவர் கட்டாந்தரையை போல ஒரு வழியை உண்டாக்கி ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். ஒரு அலையா சொல்லலாமா? God only can do the impossible things அப்படின்னு சொல்ல முடியும். முடியாததை முடியும் என்று செய்து காட்டக்கூடிய ஒரே வல்லமை உடையவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். அலையா சொல்லலாமா? அப்படிதான் மாற்றியிருக்கிறாரு. அதே போல யோர்தான், அதுவும் அறுப்பு காலத்தில் அதில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும் அந்த நேரத்தில் கானான் தேசத்துக்குள்ள இவங்க கடந்து போகணும், அதற்கு முன்பாக வெள்ளம் போல ஜோர்தான் ரிவர் ஓடிக்கிட்டு இருக்குது. அங்கே ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பிடித்து கொண்டு நிற்கிற நேரத்தில் யோர்தானின் வெள்ளங்களை ஒரு ஓரக்குவியலாய் நிற்க பண்ணினார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? இதெல்லாம் அனுதினமும் நடக்கிறது, மாற்றவே முடியாது, மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் கர்த்தர் மாற்றினார். ஒரு அலையா சொல்லலாமா?
தான். அதனால தான் நம்ம சொல்கிறோம், காற்றும் கடலும் கீழ்ப்படியும். அல்லேலூயா. காற்றும் கடலும் அவர், ஏன்னா அவர் கிரியேட் பண்ணது. அல்லேலூயா சொல்லலாமா? ஸோ வாட் எவர் ஹீ இஸ் கிரியேட்டட், எவ்ரி திங் அண்டர் ஹிஸ் சோவரைன் கண்ட்ரோல். யூ அண்ட் மீ ஆர் கிரியேட்டட் இன் எ ஸ்பெஷல் வே. வி ஆர் கிரியேட்டட் இன் தி இமேஜ் அண்ட் தி லைக்னஸ் ஆஃப் காட். ஸோ காட் டஸ் ஹாவ் மோர் கண்ட்ரோல் தேன் தி நேச்சர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என் அருமையான பிள்ளைகளை, இந்த ஒரு தெளிவோடு நாம் ஒரு சில காரியங்களை தேவனுடைய கிருபையில் நாம் இன்று தியானிப்போம். வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி, அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இதிலே ஒரு முதல் காரியமாக, ஒரு அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் ஒருத்தவனை ஆண்டவர் அலங்காரமான மனிதனாய் மாற்றுகிறார். ஒரு அழலியா சொல்லலாமா? சத்தமா சொல்ல முடியுமா? அழலியா எல்லாரும் என்னை முறைச்சி முறைச்சி பார்க்கக்கூடாது. என்னை ஏற்கனவே எல்லாம் பார்த்துருக்குறீங்க. செய்தியை நல்லா ஒத்து கவனிக்கலாம். ஒரு அலங்கார வாசல், 3வது அதிகாரம் 1-10 நீங்கள் எடுத்து வைத்து குறித்து வைத்து வீட்டில் போய் நல்லா தியானிங்க. அதில் அந்த ஒரு பிறவியிலே தாயின் கர்ப்பத்திலிருந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனை என்ன பண்ணுறாங்க, அந்த ஜப ஆலய கூடுகையில் ஒவ்வொரு முறையும் சாலமோன் அப்படிங்கிற ஒரு கொள்ளு மண்டபம் ஒன்று இருக்குது, அது ஒரு வாசல். அந்த வாசலில் வந்து அவனை பிச்சை எடுக்கும்படி 4 பேர் தூக்கி கொண்டு வந்து வச்சுருவாங்க. அவனுடைய தொழிலே என்ன அப்படின்னா, பிச்சை எடுத்து அவனுடைய வாழ்க்கையை பிழைப்பு ஓட்டி கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் இது. ஒவ்வொரு ஜப ஆலய கூடுகையிலும் அவன் நடக்குது. ஏன்னா ஆட்கள் அந்த சர்வீஸுக்கு வரும்போது ஜூவிஷ் கல்ச்சரில் ஒரு 613 கட்டளைகளில் ஒரு கட்டளை ஏழைகளுக்கு உதவணும்னு சொல்லி போட்டிருக்குது. அதனால அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை அவர்கள் செய்வார்கள். இன்றைக்கும் நம்ம ஊர்லலாம் உள்ள சில டெம்பிள்ஸ் ஏரியாலாம் போனீங்கன்னா, எங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெக்கர்ஸு, கொஞ்சம் தேவைப்படுறவங்க எங்கே உட்காந்துருப்பாங்கன்னா அந்த கோயிலுக்கு கொஞ்சம் வாசலுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த கோயிலுக்கு போகிறதுனாலையாவது இவங்க கொஞ்சம் தர்மம் பண்ணிட்டு போவான். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? அப்படி ஒரு சூழ்நிலை இந்த ஒரு மனிதனுக்கு. அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிறந்ததில் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒரு சப்பானி. அவனுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அவன் அந்த அலங்கார வாசல்ல வந்து உட்கார்றதுக்கு கூட 4 பேர் தூக்கிட்டு தான் வந்து வைக்கணும். அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை நடக்க முடியாததா இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில அவன் நினைச்ச இடத்துக்கு போக முடியாத ஒரு தன்மை, அதற்கே ஒரு 4 பேர் உதவி உள்ளதாக இருக்கிறது. என் அருமையான பிள்ளைகளை, அவன் அந்த இடத்துல பிச்சை கேட்கும்படி வந்து உட்கார்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வசனங்களை பார்க்க முடியும். இந்த நேரத்தில் கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் 2 பேர் அந்த ஜப ஆலய கூடுகைக்கு போகிறார்கள். நீ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, பேதுருவும் யோவானும் அந்த இடத்துல போகிறாங்க. இவன் எல்லாருக்கிட்டையும் பிச்சை கேட்பது போல இவங்கள்ட்டையும் சராசரியாக கேட்குறான், ஏதாகிலும் கிடைக்குமா என்று சொல்லி. ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா? அவன் அந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். 3வது வசனம், 3வது அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லுது, தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஏதாவது கிடைச்சா அவன் எல்லாரும் போல இவங்களை நினைத்து அவன் கேட்கிறான். ஏன்னா அருமையான பிள்ளைங்களை, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சபைக்கு வர்றோம். சபைக்கு சில பேர் வந்தாலும் முக்காவாசி அப்படின்னு சொல்றதை விட உங்களுடைய இருதயங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் நான் நினைக்கிறேன், இந்த அலங்கார வாசல்ல அலங்கோலமா கிடந்த முடவன் போல அவர்கள் தேவ பிரசன்னத்திற்கு வெளியே தான் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு அழகியா சொல்ல முடியுமா? இங்கதான் இருக்கிறாங்க, இங்கதான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா இந்த அலங்கோலமான ஒரு முடவன் எப்படி சப்பானி உட்கார்ந்திருந்தானோ அது போல ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கையில அன்றாட தேவைக்கு ஏதாவது ஒரு காரியம் கிடைச்சி நம்ம பொழப்ப நடத்திடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம அநேகர் சபைக்கு வருகிறோம். இல்ல சபைக்குள்ளார வந்தும் அது போல தூரமாக இருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உள்ள ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். என் அருமையான பிள்ளைகளே, நீங்கள் ஒரு முக்கியமான காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சபை என்பது, நீங்கள் சபை கூடுகைக்கு வருவது உங்களுடைய பிரச்சனையை
தீர்த்து கொள்ளுவதற்கு இடம் அல்ல. ஒரு அலையில் சொல்ல முடியுமா? உங்களுடைய இருதயங்களை இதப்படுத்தி அனுப்பக்கூடிய இடம் சபை அல்ல. ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா? சபை என்பது நீங்களும் நானும் பிரச்சனையை ஜெயிக்கக்கூடிய தன்மைக்கு உங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு இடம். ஒரு அலையில் சொல்லலாமா? உங்களுடைய பலவீனத்தில் உங்களை பலமாய் மாற்றிக்கொண்டு உங்களை அனுப்பக்கூடிய ஒரு இடம் தான் சபை. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சபையை ஒரு சாதாரணமாக நினைச்சுக்கிட்டு, தேவ பிரசன்னத்தை ஒரு சாதாரணமாக நினைச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஏக்கத்தோடு வந்து நிற்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஐ பிராட் யூ நாட் டு கிவ் யூ சம்திங் பட் டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். ஒரு அலையில் சொல்லலாமா? எனக்கு விருப்பமான காரியங்கள் சில நிறைய இருக்கலாம், எனக்கு தேவைன்னு நான் அதை நினைத்து கொண்டு வந்திருப்பேன். ஆனால் சபைக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து அனுப்புவார். ஒரு அலையில் சொல்லலாமா? என் அருமையான பிள்ளைகளை, இவனுக்குடைய தேவை என்ன அப்படின்னா பிச்சை அல்ல. ஒரு அழலியா சொல்லலாமா? இவனுடைய தேவை நாலு பேர் காசு கொடுத்து வாழ்றது மாத்திரம் அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஆண்டவர் இவனுக்கு நினைக்கிறது, இவனுடைய தேவை கர்த்தரால் உண்டாகக்கூடிய சுகம். ஒரு அழலியா சொல்லலாமா? இவனுக்கு தேவை ஒரு டிவைன் என்கவுண்டர். இவனுக்கு தேவை, இவனுக்கு தேவை என்ன அப்படின்னா, என்னுடைய தேவ பிரசன்னம் தான் இந்த பிள்ளைக்கு தேவை. எத்தனையோ நாட்களை அந்த இடத்துல பிச்சை கேட்க வந்திருக்கலாம், எத்தனையோ நாட்களை அந்த அலங்கார வாசலில் அவன் உட்கார்ந்துருக்கலாம், ஒரு நாள் கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். நீங்கள் சபையை தேடி வரும்போது ஒரு நாளும் அந்த நீங்க வந்த நேரத்தை ஆண்டவர் கணக்கில் வைக்காம இருக்கிறதே இல்லை. ஒரு அலையில் சொல்லலாமா? என்றாவது ஒரு நாள், in his time and in his day God will do some great things in our life. Hallelujah சொல்லலாமா? இந்த லேமே, இந்த நுண்டியான சப்பானிய ஆண்டவர் உண்மையிலே ஒரு அலங்காரம் உள்ள மனிதனாய் மாத்தினார். அன்னைக்கு பேதுரு அவன் பார்க்கிறாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் எதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். பாவம், அவனை தப்பே சொல்லக்கூடாது. அவனுடைய இருதயம், அவனுடைய சூழ்நிலை அந்த மாதிரி. ஆறாவது வசனம் சொல்லுது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் அதை உனக்கு தருகிறேன், நெசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். கரங்களை தட்டி ஒரு விசை, அப்பாவுக்கு ஒரு விசை, நன்றி சொல்லித்தீர்லாமா? அப்ப பேதுருவும் யோவான் அந்த இடத்துல அவனை உத்து பார்த்து ஒரு காரியத்தை செய்கிறார்கள். நீ இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொல்லி அவன் கைகளை பிடித்து தூக்கி விடும்போது ஒரு பெரிய அற்புதம் நடந்ததாக பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:47 வரைக்கும் அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது, எல்லாருக்கும் கர்த்தருடைய பயம் வந்தது, சபையிலே அனுதினமும் ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களை கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார்னு ஆக்ட்ஸ் சாப்டர் 2:47 முடிஞ்சாலும் ஒரு நிதர்சனமான ஒரு தெளிவான அற்புதம் எங்க நடக்குது அப்படின்னா அப்போஸ்தலர் 3 தான் பிரதட்சியமாய் கர்த்தர் செய்கிறதை பார்க்கிறோம். ஒரு அலையில சொல்லலாமா? அப்ப சில நேரம் நம்ம ஏன், நம்ம வாழ்க்கை, நம்ம ஏன் தேவ பிரசன்னத்துக்குள்ளார வர முடியல, ஒரு அலங்கோலமா இருக்குது அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு சப்பானி போல என்னுடைய வாழ்க்கை இருந்து விடுகிறது. அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆரம்பத்திலேருந்தே இருக்கலாம், இல்லை இடையில வந்ததாக இருக்கலாம். இன்னொன்னு, என்னை எது ஆண்டவர் இடத்துல இருந்து தூரமா வைக்குது அப்படின்னு சொன்னா எனக்கே ஒரு கான்பிடன்ட் இல்லை, நான் சபையினுடைய பிரசன்னத்தில் வந்து அமர வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா? நம்ம லெவல் இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். பாவம் நிறைந்த வாழ்க்கை என்ன பண்ணணும்? இப்படி தான் அலங்கார வாசலில் உட்கார்ந்துருந்தாலும் அலங்கோலமாக உட்கார வைக்கிறோம். ராமேன் சொல்ல முடியுமா? இன்னைக்கு சபைக்குள்ளார கூட நம்ம கோட்டு சூட்டு போட்டுட்டு சோகமாக உட்கார்ந்துருக்கலாம், ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கையோடு உட்கார்ந்துருக்கலாம், இல்லைங்களா? இப்போ ஆண்டவர் அந்த மாதிரி ஜனங்களை அப்படியே அனுப்ப விரும்புவதில்லை. அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு சரியான மாற்றத்தை கொடுத்து தன்னுடைய பிரசன்னத்திலிருந்து ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். என் அருமையான பிள்ளைகளை, இவனுக்கு சுகம் கிடைத்தது. என் அருமையான பிள்ளைகளை, 3 முக்கியமான காரியங்களை செய்தான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய ஜபத்தை கேட்கிறாரு. என்னுடைய தேவையை பார்த்து ஒரு சுகத்தையோ பலத்தையோ ஏதோ ஒரு அற்புதத்தை செய்த உடனே இந்த ஒரு மனிதன்ட்டேந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், 8-10 வசனம், அப்போஸ்தலர் 3 அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஒரு அலையா சொல்லலாமா? 3 விஷயங்கள் சொல்கிறது, வாக்கிங்,
லீப்பிங் அண்ட் பிரைசிங் காட். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு தேவனால் தொடப்பட்ட மனிதன், ஒரு தேவ கரத்தினாலே ஒரு அற்புதங்களை அதிசயங்களை பெற்ற மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு வாக்கிங் வித் காட்லி பீப்புள். ஒரு அலேலியா சொல்லலாமா? இவன் வேதம் சொல்லுகிறது அவன் உடனே அவன் வீட்டுக்கு போகலை, வேற எங்கேயோ ஊர் சுற்ற போகலை, உடனே அப்போஸ்தலர்களோடு தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதமோ அடையாளமோ செய்யறது எங்கேயோ உலகத்தில் சுற்றி திரியறதுக்கு அல்ல, நான் தேவ பிரசன்னத்திலே தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் கொண்டு வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நம்மளுடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது? இவன் பாருங்க, உடனே அவனுடைய ஐக்கியத்தை எங்க வச்சுக்கிட்டான்? வேதம் சொல்கிறது அப்போஸ்தலர்கள் கைகளை பற்றி கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்தான். அல்லேலூயா. வாக்கிங், வாக்கிங் இன் காட்ஸ் வே, ஆண்டவருடைய வழியிலே நடப்பதற்கு தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டோம். அடுத்து லீப்பிங். இது என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னை தொட்டாரு, நான் ஏதோ ஒன்று கேட்டேன், நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்த தேவன் என்று சொல்லி அவன் அதிக சந்தோஷம். இதுதான் லீப்பிங். கர்த்தருக்குள் எல்லா சூழ்நிலையிலையும் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? என் அருமையான பிள்ளைகளை, ராஜா இன்னைக்கு ஒரு கஷ்டம் வரலாம், உடனே போகலாம். நாளைக்கு ஒரு கஷ்டம் வரும், நாளைக்கு போகலாம். என் அருமையான பிள்ளைகளை, ஆனா ஒரு முறை அற்புதம் செய்தவர், ஒரு முறை உங்களுக்கு விடுதலை கொடுத்தவர் எந்த நொடியும் எதையும் செய்ய முடியும். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? அந்த ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒரு முறையும் எனக்கு கர்த்தருடைய அனுபவமே இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஆனா ஒரு முறை எனக்கு வந்து விட்டது. எப்பேற்பட்ட கர்த்தர் என்ன தொட்டு இருக்கிறாரு, எப்பேற்பட்ட தேவ ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறாருங்க போது என்னோட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கணும்? லீப்பிங் லைஃப், ஒரு சந்தோஷம் நிறைந்ததாக, ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஒரு ஜாய்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப். என்ன அருமையான பிள்ளையே, அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கிறிஸ்தவன் துக்க முகமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமாக சொல்கிறீங்களா? இன்னொரு வாட்டி சொல்கிறீங்களா? ஒரு லீப்பிங் லைஃப், ஒரு சந்தோஷம். அவன் சொல்றானே ஒரு அருமையான காரியத்தை அவன் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். என் அருமையான பிள்ளைகளே, அடுத்து அவன் இன்னொரு காரியத்தை செய்கிறான், பிரைசிங் காட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு காரியம் அவன் என்ன சொல்றான், தேவனை துதிக்கிறவனாய். சங்கீதம் 4:7 சொல்லுகிறது, அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? தாவீது சொல்றான், கர்த்தரை ருசிச்சவன், அவனுக்கு யார் மேய்ப்பர்னு தெரியும். அவன் சொல்கிறான், அவங்கெல்லாம் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் பயங்கர சந்தோஷமாக இருந்ததாக சொல்கிறாங்கல்ல ஆண்டவரே, அதை விட அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்படி ஒரு கிறிஸ்தவன் வாழணும் என் அருமையான பிள்ளைகளை. இன்றைக்கி நீ அப்படி வாழும்போது உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இன்னும் அதிகமாக மாற்ற முடியும். அவன் துதித்து கொண்டு பிரவேசித்தான் ஆலயத்துக்குள்ளார்கள். ஒரு பிரைசிங் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். உங்கள் வாழ்க்கை ஒரு அலங்கோலமாக இருந்தது, ஒரு காலத்தில் அலங்காரமா மாத்தினவர், ஒருவேளை இன்னைக்கு ஒரு அலங்கோலம் இருந்தா கூட கர்த்தர் பார்க்கிறது, இன்னும் நீ தேவ ஐக்கியத்தில் இருக்க வேண்டும், இன்னும் நீ தேவனுக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும், மூணாவது தேவனை துதிக்கிறவனா இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிறேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? சங்கீதம் 34:1, கர்த்தர் எனக்கு இதை செய்தா நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன், கர்த்தர் எனக்கு இதை செய்தா நான் அவர் பிரைஸ் பண்ணுவேன்னு சொல்லலை, எக்காலத்திலும் அப்படின்னா, இன் த டைம் ஆஃப் சாரோஸ், இன் த டைம்ஸ் ஆஃப் வீப்பிங், இன் த டைம்ஸ் ஆஃப் ஜாய், இன் ரிகார்ட்லஸ் ஆஃப் மை சிச்சுவேஷன்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ், ஐ வில் பி தேங்கிங் மை காட், ஐ வில் பி பிரைஸ் மை காட். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்க வாழ்க்கை அப்படி இருக்குதா என் அருமையான பிள்ளைகளே? நீ ஆலயத்துக்கு வர்றீங்களே, ஆராதனை வேலையில நீங்க உண்மையிலே சரியா துதிக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கை துதிக்கிறீங்களா? ஜப நிலையில் துதிக்கிறீங்களா? ஒரு ரெண்டு பாட்டாவது பாடி துதிக்கிறீங்களா? இல்லை ஸ்ட்ரெயிட்டாக சில பேர் ஜபத்துக்கு போயிடுவான், ஒரு அல்லேலூயா சொல்லிட்டு போயிடுவான். என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், வேதம் சொல்லுகிறது நன்றி உள்ள ஒரு ஜனமாய் தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும். அல்லேலூயா.
தேவ ஐக்கியம் கரெக்டாக இருக்கணும். வாக்கிங் வித் த காட்லி பீப்புள். என் அருமையான பிள்ளைய, உனக்கு பிடிக்கிற மாதிரி இடத்துலலாம் தேவ ஐக்கியம் வச்சிருந்த அப்படின்னா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வீணாய் போய்விடும். உனக்கு பிடிக்கலனாலும் உனக்கு சரியான ஐக்கியம் என்பதை தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அதுதான் உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா அல்லேலூயா. அவன் பாருங்க, அப்போஸ்தலர்களோட ஐக்கியத்தை வைத்துக் கொண்டு அவங்க கைகளை பற்றி கொண்டு நடந்தான். அருமையா, அடுத்த அவன் வாழ்க்கை ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. ஆண்டவருக்குள்ளார அவன் ஒரு சந்தோஷமாய் வாழ்ந்தான். மூணாவது சொல்றான், அவன் தேவனை துதித்தான். எப்படி துதிக்கணும்னு சங்கீதக்காரன் கத்துக் கொடுக்கிறான். எக்காலத்திலும் அல்லேலூயா சொல்லலாமா? எக்காலத்திலையும் துதிக்கிறீங்களாப்பா? சில நேரம் நம்மளுக்கு கொஞ்சம் சோகமான நேரம் வந்துருச்சுன்னா, கொஞ்சம் துன்பம் வந்துருச்சுன்னா, முதல்ல கட் பண்ணுறது கோயிலுக்கு போகிறத கட் பண்ணுவோம், ஜபம் பண்ணுறதை கட் பண்ணுவோம், பாட்டு பாடி துதிக்கிறத கட் பண்ணுவோம், அப்புறம் ஜனங்களை தேவ ஜனங்களை பார்க்குறத கட் பண்ணுவோம். இப்படி தானே பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க? இதுதானே நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா? இது நாளையுமே அதிகமாக்கணும். ஒரு அலையிலையா சொல்லலாமா? சத்தமாக சொல்கிறீங்களா? சத்தமாக இன்னொரு வாட்டி, நாளையுமே அதிகமாக்கணும். தாவீது சொல்றான், நான் எக்காலத்திலுமே அவர் ஸ்தோத்தரிப்பேன். ஐயே, இவ்வளவு துன்பம் இருக்குதே, இவ்வளவு துயரம் இருக்குதே, நான் துதிக்காம நான் ஸ்தோத்தரிக்காம விட மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒரு ரீசன் போதும், ஒரு ரீசன் போதும். இதுலையும் என்ன உயிரோட வச்சிருக்கிறாரே. ஒரு அழகிய சொல்லலாமா? இதுல என்ன உயிரோட வச்சிருக்கிறாரப்பா? ஓ, அந்த கஷ்டத்துல என்ன காப்பாத்தினவரு, அந்த அலங்கோலத்துல இந்த அவமானத்துல இருந்து என்ன தூக்கி எடுத்தவரு, இதுலையும் அவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும்னு சொல்லி நான் ஒரு திட நம்பிக்கையோடு வாழ வேண்டும். ஆமேன் சொல்லலாமா? உங்க வாழ்க்கை அப்படி இருக்கும்போது உங்க வாழ்க்கை அலங்கார மேல் அலங்காரமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவார் சார். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும், வானம் நட்சத்திரம் அத்தனையுமே ஒரு சால்வை போல மாற்றுவார். நம்மளை மாற்றுறதுக்கு தான் நிறைய நேரம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. ஏன் தெரியுமா? நம்ம இடமே கொடுக்கறதில்லை, நம்ம இடமே கொடுக்கறது இல்லை இல்லைங்களா? நம்மளை ஏன் மாற்ற முடியலை அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய இது குணம் சொல்கிறோம், என்னுடைய சுபாவ குணத்தை மாற்ற முடியலைங்கிற நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக சொல்லுகிறோம். இது எங்கள் தாத்தாட்டேன்னு வந்த குணம், அம்மாட்டேன்னு வந்த குணம்லாம் சில நேரம் சொல்லிக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன், சால்வையை போல இந்த அண்ட சராசங்களை மாற்றுறவர் அவருடைய ரூபமும் சாயலும் இப்படி மாற்றிட்டு போயிடுவார். ஒரு அலேலியா சொல்லுறீங்களா? ஒன்னே ஒன்றுதான்ப்பா பார்க்குறாரு. அவரோட நடக்கணும், ஐக்கியம் இருக்கணும், சந்தோஷமாயிரு. அவர் எல்லாத்தையும் மாற்ற முடியும்னு துதித்து கொண்டு இரு. உன் வாழ்க்கையில் அலங்காரம், அவர் கொடுக்கிற அலங்காரம் வந்துடும். அல்லேலூயா சொல்லலாமா? என் அருமையான பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மளை இப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த பயனை பாருங்க. சில பேருடைய அலங்காரம் அலங்கோலமாக இருக்கிறது, ஏன் அலங்காரமாக மாற முடியலை? ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, என் நிலை மாற வேண்டும் என்று சொல்லி, ஆனால் ஏன் மாற்ற முடியலை அப்படின்னா, லேக் ஆஃப் ஃபெய்த், ஒரு விசுவாசம் இல்லை. தேவ சபையில் பள்ளிப்படத்திலேருந்து இப்படி வந்தால் அதை நம்ம ரிசீவ் பண்ணி அதை விசுவாசிக்கக்கூடிய தன்மை இல்லை. இல்லை, தனியாக ஜெபிக்கும் போது, தனியாக வேதத்தை வாசிக்கும் போது நம்மளோட ஆண்டவர் பேசுகிறத அது எனக்குரிய வார்த்தை என்று சொல்லி நான் விசுவாசித்து எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாததுனால என்னுடைய வாழ்க்கை மாற முடியாமல் போய்விடுகிறது. ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஒரு ஃபெய்த் இருக்கணும் சார். இவன் பாருங்க, பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தவனை கூப்பிட்டு என்னை நோக்கி பாரு, உத்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் பார்க்குறான், எதாகிலும் கிடைக்குமான்னு சொல்லி அவன் நினச்சதுக்கும் மேத்தில் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? இயேசுவின் நாம, இயேசுவின் நாமத்தை குறித்து ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி பைபிள் ஸ்டடி தம்பி ஒன்று எடுத்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. அது இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு அன்பாக சொல்ல போகிறேன், இட் இஸ் அ பிரத் இன் அவர் லைஃப். ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? இட் இஸ் அ பிரத் சார், அதுதான் உனது சுவாசம். நீ இயேசுவின் நாமம்னு சொல்லலனா கூட உங்களுக்குள்ளார ஒரு ஓடுது பார்த்தீங்களா, ஒரு சுவாசம், அதுல இயேசுவின் நாமம் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஜெனசிஸ் 2:7 அதை உறுதிப்படுத்துகிறது. என் அருமையான பிள்ளைகளே, அது தேவனுடைய ஒரு சுவாசம் உனக்குள் வைத்திருக்கிறார். அந்த வல்லமை இயேசுவின் நாமத்தில் செயல்படுகிற ஒரு வல்லமை உங்களுக்குள்ளார இருக்குது. அந்த இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடனவனே அவன் அதை விசுவ
விசுவாசிக்க முடிந்தது. இன்னைக்கு விசுவாசிக்காம இருக்கிறது தான் கஷ்டம் தெரியுமா? ஏன்னா வேதம் சொல்கிறது அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆமென் சொல்ல முடியுமா? அதை விசுவாசிக்க கூடிய தன்மை வெளியிலிருந்து வருவதல்ல, இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அலலியா சொல்லலாமா? என்னுடைய சுவாசம் எங்க சார் இருக்குது? என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது. ஒரு அலலியா சொல்ல முடியுமா? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்திலே நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், கரங்களை தட்டி நன்றி செலுத்த முடியுமா? அதை உன் வாயிலே அறிக்கை பண்ணும்போது நீ நீதிமானாக்கப்படுகிறாய். எப்படி இருதயத்தில் விசுவாசிக்கணும்? எப்படி விசுவாசிக்கணும்? என்னுடைய சுவாசத்திலே அவருடைய நாமத்தை ஊற்றி வைத்திருக்கிறதுனால அவர் சொல்லும் போது என்னால் விசுவாசிக்க முடியுது. ஆண்டவர் ஒன்றும் குருட்டு போக்கில் நீங்கள் ஏதோ ஒன்று என்ன விசுவாசின்னு சொல்றது இல்லை சார், உங்களுக்குள் ஆனால் அந்த சுவாசம் உங்களை படைக்கும் போது அவர் கொடுத்தது. அல்லேலூயா சொல்லலாமா? நீங்களும் நானும் அவருடைய சாயல், அவருடைய ரூபம் ஈசி, நீங்களும் நானும் விசுவாசிக்கிறது. அல்லேலூயா. என் அருமையான பிள்ளைகளை, ஜெனசிஸ் 2:7 நெஷமா அப்படிங்கிற ஹீப்ரூ வேர்ட், தட் இஸ் த பிரத் ஆஃப் த காட் தட் ஹஸ் பீன் ப்ளோன் இன்டு த ஹியூமன் பீயிங் த்ரூ த நாஸ்ட்ரில்ஸ். அல்லேலூயா. அதுல ஷம் அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய நாமத்தை குறித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஜீவன் இருக்கிறது இந்த சுவாசத்துல, அதுல வச்சிருக்கிறாரு அவருடைய நாமத்தை. அல்லேலூயா. என் அருமையான பிள்ளைகளை, ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் நீ ஏசு ஏசுன்னு சொல்லும் போதெல்லாம் நீ அவரை துதிக்கிறாய். இவர் அலையா சொல்லலாமா? இயேசுவே உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. சும்மா இருக்கும் போதெல்லாம் சொல்லி பாருங்க. சும்மா இருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு கண்டவங்க பண்ணதெல்லாம் நினச்சிக்கிட்டு எரிச்சல் அடையாமல், கோபப்படாமல், இருதயத்தில் விதும்பாமல், எனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஒரு அலேலியா சொல்லுமா? உன் வாழ்க்கை அலங்காரமாக இருக்கும். ஒரு அம்மின்னு சொல்ல முடியுமா? என் அருமையான பிள்ளைகளை, இந்த மனிதன் விசுவாசிச்சான். நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படாம் இப்படி விசுவாசம்? நீங்களே சொல்லுங்களேன். யேசுவின் நாமத்தில் எழுந்து நடனோன்னு பொசுக்குன்னு எழுந்துட்டு கமான் ஹரியப் கமான் லெட்டஸ் கோ அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டான். எப்படி இருதயத்தில் இருக்குது? இன்னைக்கு உங்களுக்குள்ளார அந்த விசுவாசம், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களா? உங்களுக்குள்ளார அந்த விசுவாசம் இன்னும் அதிகமாக கிரியேட் செய்யும். அல்லேலூயா. உங்களுடைய எந்த அலங்கோலத்தையும் ஆண்டவர் மாற்ற முடியும். விசுவாசிச்சிருங்க. ஜஸ்ட் பிலீவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அல்லேலூயா. அவருடைய நாமம். அல்லேலூயா. இன்னொரு காரியம், லேம் பிகேம் பியூட்டி. 2வது பாயிண்ட் நான் உங்களுக்கு அன்பா சொல்ல முடியும், இம்பாசிபிள் பிகம் பாசிபிள். முடியாதது ஒரு முடியும் என்கிற ஒரு மாற்றத்தை இந்த இடத்துல உண்டாக்கினது. எப்படி நான் இதை சொல்ல வரேன்? பீட்டர், யார் இதை ஹீல் பண்ணது? பேதுரு. எல்லாத்தையும் குவஸ்டின் மார்க்லேயே ஆரம்பிக்கிற ஒரு பையன், எல்லாத்தையும் முந்திரி கொட்ட மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்குற ஒரு கேரக்டர் பீட்டர் தான் சொல்கிறான், எங்களை உற்று பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். என்ன என் அருமையான பிள்ளைகளை, என்ன தெரியுமா விஷயம்? இந்த பேதுரு 3 வருஷம் 3.5 வருஷம் ஏசப்பா கூடயே இருந்த பையன். ஆனால் அவன் செஞ்ச ஒரு சில காரியங்கள்லாம் தவறான காரியங்களும் நல்ல அனுபவங்களை அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமாக சொல்ல முடியுமா? இவ்வளோ பேர் அல்லேலூயான்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சவுண்டாகவே இருக்கும். சொல்லலாமா இன்னொரு முறை? ஆமென். அவன் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டான். ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு நைட்டில் இவங்கெல்லாம் படகுல போயிட்டுருக்கிறாரு. இயேசு வந்து நடுவில் காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சரி நம்ம பிள்ளைங்க பயந்துருவாங்களேன்னு சொல்லி, Matthew 14:30-31-32 நான் பேசுகிறேன், அதில் நைட்டு வந்து பிள்ளைங்களுக்கு ஆறுதல் படுத்தணும் அப்படின்னு சொல்லி வந்தால் இவங்க எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, ஆவேசம், பிசாசு வந்துருச்சு போல், என்னென்னமோ ஒரு பயம் வந்துருச்சுங்க. ஆனால் அந்த நேரத்தில் நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே முதல் டாக்கு யார்கிட்டேருந்து தெரியுமா வருது? நம்ம ஐயா பேதுரு. நீர் தான் என்றால் நானும் நடந்து வர எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் ஒன்றுமே இல்லை, இப்படி ஒரு விசுவாசத்தை வச்சுருக்கானே, நல்ல பயலாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நடந்து வா அப்படிங்கிறாங்க. நடந்து வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? நல்லா பார்க்கணும். நடந்து வா அப்படின்னொடனே இயேசுவோட கடல்ல நடந்த ஒரு பாக்கியத்தை பெற்ற ஒரு மனிதன் பேதுரு. ஆமேன்னு சொல்லி கரங்களை இன்னொரு மிஸ்டேக் கை தட்டலாமா?
சும்மா படிச்சுட்டு போகக்கூடாது, அதை என்ஜாய் பண்ணி அதை அப்படியே நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னா சில விஷயங்களில் நம்மளுக்கு வெளிச்சம் போட்டு கர்த்தர் காண்பிப்பார். பாருங்க, நடந்து போனா கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் 60 கிலோமீட்டர் தானேஷ் புயலு கொஞ்சம் 90 மைலுக்கு வந்துருச்சு. இப்போ 60 கிலோமீட்டரில் அடித்தது வந்து அவனு ஐயோ அப்படின்னு சொல்லி ஹி ஸ்டார்ட் டு சிங்க். ஆனால் அந்த நேரத்துலையும் லார்ட் சேவ் மீ, கரங்களை தட்டி நன்றி சொல்லுத்தலாமா, இயேசுவினுடைய நாமத்தை சொன்னான். அல்லேலூயா. சார் அவன் ஜீவம் போகுது, அவனுக்குள்ளார ஒரு சுவாசத்தை கொடுத்து அந்த நாமத்தை சொல்றான். ஆண்டவர் கரம் அவனை பற்றி தூக்கினதை நம்ம பார்க்கிறோம். அது ஒரு பெரிய சம்பவம். அதுக்கு இங்கிட்டு எந்த இடத்துல தூக்கினாரோ அங்கேருந்தும் ரெண்டு பேரும் நடந்தே திரும்ப படகில் ஏறுகிறார்கள். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா. இயேசு அவனை தோளில் தூக்கி போட்டுட்டு பயப்படாதடா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வரல, அவனையும் கையை பிடிச்சி நடந்து கூட்டிட்டு போனார். ஒரு அலுவலிய சொல்லு, நீ விசுவாசித்தால் மகிமையை காண முடியும். விசுவாசிக்கணும். இயேசு அங்கே இருக்கும்போது விசுவாசி நடக்கிறவன் கொஞ்சம் பிரச்சனை என்று காத்து வந்தவொன்னா ஐயோ அப்படின்னா ஆண்டவர் பார்க்குறாரு, என்னடா என்ன கூப்பிட்டுட்டல, என் நாமத்தை கூப்பிட்டுருக்க, என் நாமம் உன்னோட இருக்கிற வரைக்கும் உனக்கு சாகவே சாகு கிடையாது. ஒரு அலடியாக சொல்லலாமா. அதனால தான் கிறிஸ்தவர்கள் மரணிப்பதில்லை, மறிப்பதில்லை, நித்திரை அடைகிறார்கள். ஒரு அலடியாக சொல்லலாமா. அவனை ஆண்டவர் ஆசிரியர், இது ஒரு பெரிய அனுபவம். லார்ட் சேவ் நாமம் வேலை செஞ்சுருக்குது அவனுக்கு. மத்தேயு 16:16 ஒரு வெளிப்பாடு பெற்றவன் அவன். நீர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா பேரும் எளியாங்கிறான் அதுங்கிறான் என்னென்னவோ ப்ரொஃபட் பேர் சொல்கிறான். இவன் ஒரு ஆள் தான் கரெக்டாக சொல்கிறான். என்ன தெரியுமா சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நாமத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு அலையிலையா சொல்லலாமா. இவனுக்கு நல்ல நாமத்தினுடைய தன்மைகள் தெரிகிறது. அதே போல் இன்னொரு இடத்துல மத்தேயு 17:20 நீங்கள் பார்க்க முடியும். 20:21 படிச்சீங்கன்னா அதில் ஒரு டீமன் பொசஸ்டு ஒரு மனுஷன், பேரலிட்டிக் ஒரு பையனை தகப்பன் வந்து கூட்டிட்டு வர்றாங்க சீஷர்கள் குணப்படுத்தணும்னு. யாருமே குணப்படுத்தலை. உடனே இயேசு கிட்ட போய் அந்த தகப்பன் சொல்றாரு, இயேசு அவங்களை கடிந்து கொள்றாரு, எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், விசுவாசமே இல்லாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர்களை கடிந்து கொள்வதை நீங்கள் பார்க்க முடியும். என் அருமையான பிள்ளைகளை, இந்த மாதிரி நேரத்துலலாம் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்வார், உனக்கு சின்ன விசுவாசம் இருந்து என் நாமத்தில் நீ சொன்னா கூட நீ எல்லாத்தையுமே நீ துரத்தி விட்டுடலாம், மலையை கூட பார்த்து போனா போயிடும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பாடத்தை எடுப்பார். அப்போஸ்தலர் 2:10 10:10 இயேசுவின் நாமத்தை குறித்து அதிகமாய் பிரசங்கித்தவன் பேதுரு. ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா, கரங்களை தட்டி ஒரு விஷயம் அப்பாவுக்கு நன்றி செலுத்த முடியுமா, நாமம். அதனால தான் 4:12 அவருடைய நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமம் இந்த பூமிக்கு கீழே கொடுக்கப்படவில்லை, வானத்தின் கீழேயும் பூமியின் மேலேயும் அவருடைய நாமமே அன்றி ரிச்சிப்பே இல்லை. இயேசுன்னு சொல்ல மாட்டான், நாமம் 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 நாமம்னு சொல்கிறான். அந்த நாமம் அப்படின்னா என்னென்னா உனக்குள் ஒரு சுவாசத்தை கொடுத்தவர் அவர் என்று சொல்லுகிறது. ஒரு அலையை சொல்ல முடியுமா. யாருமே நான் ஏன் இதை இவ்வளோ வலுத்து சொல்கிறேன்னா, நீங்கள் இயேசுனுடைய இரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளைங்கனா நீங்களும் நானும் விசுவாசிக்கக்கூடிய தன்மை நிறைய உண்டு. நீங்கள் விற்றாதீங்க. உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் விசுவாசிப்பதினால் ஆண்டவர் அலங்காரமாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. விற்றாதீங்க என் அருமையான பிள்ளைகளே. அவனால் ஒரு காலத்தில் விசுவாசிக்க முடியாமல் இல்லை விசுவாச குறைவோடு இருந்த ஒரு பேதுரு தான் சொல்கிறான், இம்பாசிபிளாக ஒரு காலத்தில் இருந்தது, நவ் இட் பிகம் பாசிபிள் டு ஹிம். நாட் ஈவன் ஜீசஸ் வாஸ் வித் ஹிம், ஹோலி ஸ்பிரிட் வாஸ் வித் ஹிம் நவ், பட் ஹீ யூஸ்ட் த அத்தாரிட்டி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஒரு அலையிலையா சொல்லலாமா. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. வானத்தை நோக்கியெல்லாம் ஜபம் பண்ணலை சார், என்னை நோக்கி பாடுறா, உத்து நோக்கி பாரு, சுவாசம் உள்ளே ஓடுது, இப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு பேதருக்கு இந்த சுவாசம் தான் இயேசு நாமம். அந்த நாமத்தில் சொல்கிறேன், எனக்கு ஜீவன் கொடுக்குறவர் உனக்குள் ஜீவனாய் வர இருக்கிறார், எழுந்து நட. ஒரு அலையிலையா சொல்லலாமா. இன்றைக்கி நம்மளுக்கு தேவை ஜீவன். லைஃப்லெஸ் கிறிஸ்டியன் லைஃப் நம்ம நிறையா நேரத்தில் வாழ்கிறோம். என் அருமையான பிள்ளைகளை, நம்மளை ஆண்டவர் அதை எதை செய்ய சொல்ல, அவருடைய நாமத்தை நம்ப சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நம்பும்போது என்னுடைய தன்மை மாறும். இன்னொரு காரியம் அவர்கள் எப்படி சொல்கிறாங்க பாருங்க. அவன் பேதுரு சொல்கிறாரு, என்னிடத்தில் வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை. இது அவசியமாங்க. அவன் என்ன வெள்ளி கேட்டானா பொண்ணு கேட்டானா, அவன் கேட்டது பிச்சை இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்தா போய் சாமி போயிருப்பான் இல்லைங்களா.
அவன் என்ன சொல்கிறான், நீ கேட்குறது அன்றாட வாழ்க்கைக்குரிய ஒரு சாதாரண ஒரு காரியம் அருமையான பிள்ளைய, ஆனால் இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் பொருளை வைத்திருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா வெள்ளியும் பொண்ணும் இருக்கும். நான் சொல்கிறேன் என்கிட்ட நீ கேட்குறதும் இல்லை, இந்த உலகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் பொருள் இருக்குமே அந்த மாதிரி வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனால் இது எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள் ஜீவனாய் இருக்கிறார். அந்த நாமத்தில் நான் உனக்கு சொல்லுகிறேன், கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா? என் அருமையான பிள்ளைகளை, நான் இந்த பாயிண்ட்டை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆஸ் எ கிறிஸ்டியன் பிலீவர் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வி ஃபெயில்டு டு ஆக்ட் அப்பான் த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. என் அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை, நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அப்படின்னா உங்களுடைய அலங்கோலமான சூழ்நிலைக்கு ஒரு ஊழியன் தேவை அல்ல, நீனே போதும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் சொல்றது புரியுதா? நீ போதியா? யூ கேன் ஸ்பீக் டு த லேம் சிச்சுவேஷன், யூ கேன் ஸ்பீக் டு த கிரிப்பிள்ட் சிச்சுவேஷன் அண்ட் டெல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கோ. ஆண்டவர் அதிலே கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. இவர்கள் அந்த அத்தாரிட்டியை அவங்க யூஸ் பண்ண முடிஞ்சது. அவங்க ஒரு காலத்தில் நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு அவனால் சொல்ல முடியுது, ஒருவேளை உங்களுக்கு பிடித்தமானது, நீங்கள் விருப்பப்படுகிறதை உங்களுக்கு நான் கொடுக்க முடியாம இருக்கலாம், ஆனா உனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், அது என்கிட்ட இருக்குது. ஒரு அடலியா சொல்லலாமா? சத்தமா சொல்றீங்களா? அந்த இயேசுவன் தேவர். We may not have what others want, but we do have what everyone needs in our life. Hallelujah சொல்லலாமா? That is Jesus. நீ ரட்சிக்கப்பட்ட புள்ளனா, உன்னால அடுத்தவங்க இப்படி ஆசீர்வாதமா விடுதலை ஆக்கப்படணும். ஒரு அடலியா சொல்லலாமா? சத்தமா சொல்றீங்களா? யாராவது ஒரு ஆளை பார்த்துட்டிங்கன்னா, இருங்க எங்கள் வீட்டில் போய் பாஸ்டரை போய் கூட்டுவாரேன்னு சொல்லிட்டு வரக்கூடாது. இன்னொன்று அந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறாரு, தெரிந்தவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்ல முடியுமா? நீ ஜபிக்கணுயா? நீ ஜபிக்கணும். அவர் வல்லமையான ஜபிக்கிறார். எங்கேயும் வல்லமையான ஜபம்லாம் போடலை, ஜபமே வல்லமையானது. ஒரு அழலியா சொல்லலாமா? என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எப்படி ஜபிக்கிறீங்க அதையும் கேட்பாரு, நான் ஜபிக்கிறதையும் கேட்குறாரு யேசப்பா. அல்லேலூயா. அவர் தான் வல்லமையானவர், கிரியை செய்கிறார். அல்லேலூயா. என் அருமையான பிள்ளைகளே, ஆக்ட் ஆன் யுவர் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. உங்களுடைய குடும்பத்தில் இன்னைக்கு சூழ்நிலை எப்படி சார் இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி சூழ்நிலை எப்படி இருக்கிறது? இப்படி சப்பானி போல ஏதாவது ஒரு காரியம் ஒன்று எழும்ப விடாமல், கர்த்தருக்காக நடக்க விடாமல், கர்த்தரில் சந்தோஷமாக இருக்க விட முடியாமல், கர்த்தருக்காக நான் துதிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியாமல் இருந்துச்சுன்னா, வி ஹாவ் த அப்சல்யூட் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி டு கம் அகெயின்ஸ்ட் தட். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? விசுவாசிங்க, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற நாமத்தினாலே அதை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. என் வாழ்க்கை மாறும் சார், என் வாழ்க்கை மாறும். சில பேர் என்கிட்ட கேட்கும் போதெல்லாம், கனவு வீட்டில் ஒருத்தர் ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ஒருத்தவங்க ரசிக்கப்படலை, இல்லை குடும்பத்தில் கணவன் மனைவி ரசிக்கப்பட்டிருக்கோம், வேற யார் ரசிக்கப்படலை. நான் சொல்லுவேன் அவங்களுக்கெல்லாம், உன்னுடைய தனி அறை, ஒரு தனி அறை இருக்கிறது, அதில் ஆண்டவர்தன் போராடி அவருடைய நாமத்தில் ஜெபிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் கிரியை செய்வாரியா? ஆண்டவர் கிரியை செய்வார். என் அருமையான பிள்ளைகளே, த பவர் இஸ் இன் ஹிஸ் நேம். ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானும் அதை பயன்படுத்தினாங்க. என் அருமையான பிள்ளைகளை, நீங்களும் அதை பயன்படுத்தணும்னு சொல்லி நான் அன்போடு கேட்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதுதான் உனது சுவாசம். ஹல்லேலூயா. அந்த சுவாசம் இல்லைனா உங்களுக்கு ஜீவன் கிடையாது. ஹல்லேலூயா. அதுதான் ஜெனசிஸ் 2:7 நெஷாமா அப்படிங்கிற ஒரு கிரீக் வேர்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் இடையில உள்ள வேர்டு தான் ஷெம், அதுதான் சுவாசம். ஹல்லேலூயா. நுன் அப்படிங்கிறது லைஃபை குறிக்கிறது, லாஸ்ட்டு ஹா அப்படிங்கிறது கிருபையை குறிக்கிறது. உனது வாழ்க்கை கிருபையினாலே இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், கிறிஸ்துவின் சுவாசம். அல்லேலூயா. இயேசுவின் சுவாசம் அதை ஊத்தி வைத்திருக்கிறார். எனது அருமையான பிள்ளைகளே, நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்படியாய் நான் மிகவும் அன்போடு கேட்கிறேன். ஏன் நம்மளுக்கு ஆண்டவருடைய நாமத்தை சரியா பயன்படுத்த முடியலை அப்படின்னு சொன்னா, ஆக்ட்ஸ் 3:1 ஜெபவேளையாகிய 9 AM பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? சத்தமா. ரட்சிக்கப்பட்டவர்கள், இந்த ஜப ஆலயங்கிறது யூதர்கள் கூடுகிற ஆலயம். உடனே அந்த இடத்துல சபை, இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் அந்த காலத்தில் உருவாகலை.
அவர்கள் அப்பொழுதும் அந்த சினகாகில் கூடுகிற டைமுக்கு அந்த சாக்ரிஃபைஸுக்கு போக மாட்டாங்க. அந்த காலத்தில் ரசிக்கப்பட்டவங்க ஜப நேரத்திற்கு போவார்கள். ஒரு அலையா சொல்லலாமா? ஜப நேரத்துக்கு போவோம் ஆலயத்துக்கு. ஏன் என் வாழ்க்கையில் இயேசுடைய நாமத்தை நான் பயன்படுத்த முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜபம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை, இல்லைன்னா ஜப குறைவு உள்ள ஒரு வாழ்க்கை முறை. என் அருமையான பிள்ளைகளை நான் உங்களுக்கு அருமையாக சொல்ல முடியும், இந்த யோவானும் இந்த பேதுருவும் சீஷர்கள் எல்லோருமே ஜப வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். என்னுடைய வாழ்க்கை நிலை மாறணும் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மூணு காரியம் இருக்கணும். வாக்கிங் வித் ரைட் ஃபெலோஷிப்ஸ், லீப்பிங், ஆல் த ஆட்டிடியூடு, ஜாய்ஃபுல் ஆட்டிடியூடோட கிறிஸ்துவுக்குள் வாழணும். மூணாவது நான் சொன்னேன், பிரைசிங் காட் இன் ஆல் த சிச்சுவேஷன்ஸ். மூணு இருந்து இன்னொரு காரியம் இருக்கணும், என் வாழ்க்கை ஜபம் நிறைந்ததாய் காணப்பட வேண்டும். ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில் ஜபம் இருக்கணும் சார். இந்த சில பேர் இந்த மூணு இல்லாமல் ஜபம் இருந்துச்சுன்னா அவன் ஜபத்தை கேட்க மாட்டார். நான் பேசுவேன், அதனால தான் அந்த மூணையும் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். Walking, leaping and praising God. Next to praying to God. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இவங்க வாழ்க்கை எப்பெல்லாம் ஆலயம் கூடுதோ இவன் விட்டுறவே மாட்டான், போயிடுவான், ஜப நேரத்துக்கு போயிடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நீங்கள் ஜபம் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீங்க, உங்கள் சொந்த ஜபம் ப்ரைவேட் ப்ரேயரில் எத்தனை பேர் ஆர்வத்தோடு போகிறீங்க உங்கள் இருதயத்தில், என்கிட்ட ஒன்று சொல்லலாமாண்ணா? குடும்ப ஜபத்தை எத்தனை பேர் ஆர்வமாக கலந்து கொள்கிறீங்க, நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னொன்று, சபையில் கூடுகிறதில் நீங்கள் எவ்வளவு ஆர்வமாய் கலந்து கொள்கிறீர்கள். இது மூணு. எக்ஸாமின் யுவர் செல்ஃப். என் அருமையான பிள்ளைகளை, ஜபம் ரொம்ப முக்கியம். ஜபம் இல்லை அப்படின்னா யூ வில் லூஸ் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் யூசிங் த அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ். ஆமீன் சொல்ல முடியுமா? உனக்கே வராது, உனக்கே அது வராது. நம்ம சொன்னால் நம்ம தான் சரியாகவே ஜெபிக்கிறது இல்லையா? எப்படி இவர் உண்மையாக நம்ம ஒத்துக்கொள்கிறோம் இல்லைங்களா? நம்ம தான் சரியாக வேதமே வாசிக்கிறது இல்லையா? நம்ம சொல்லி எங்கே கேட்க போகிறாரு அப்படின்னு சொல்லி இவன் நல்ல ஒரு அவிசுவாச அறிக்கையை செய்வான். எப்படி? அல்லேலூயா. என் அருமையான பிள்ளைகளை, இங்கே என்ன சொல்லுது? ஜப வேலை அப்போஸ்தலர்கள் மிகுந்த ஊழியம் நடந்து கொண்டு இருந்துச்சு. 3000 பேர், 5000 பேர் ரசிக்கப்பட்டிருக்க நேரம், ஆனால் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த பிரசன்ஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. என் அருமையான பிள்ளைய, ஊழியம் நான் அங்கே கூப்பிடுறான், இங்கே கூப்பிடுறான், இப்படியே போனால் நான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற மாதிரி நினைச்சேன்னு வச்சுக்கொள்ளுங்க, நான் ஏமாந்த பாஸ்டராக போயிருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் இருக்க வேண்டிய இடம் அவருடைய பிரசன்னம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஊழியம் பெருகுது, எல்லாரும் வந்து நிறைய பிரச்சனைகளோடு பேதுரு கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரத்தில் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அப்பா, இந்த வேலைக்கெல்லாம் வேற யாராவது உங்களிலேருந்து நீனே ஜபம் பண்ணி தெரிந்து கொள். எப்படி ஜபம் பண்ணி தெரிந்து கொள்ள? நாங்களோ ஜபிப்பதிலும் நாங்கள் வசனத்தை போதிப்பதிலும் எங்கள் நேரத்தை கொடுப்போம். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஜபிக்கணும். என் அருமையான பிள்ளைய, உன் வாழ்க்கையில் ஜபம் இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கையின் அலங்கோலம் மாறாது. ஆனா அலங்கோலத்தை மாத்தணும் அப்படின்னா ஜபிக்கிறவனாய் மாறு. ஒரு அலலியா சொல்லலாமா? எப்படி சார் எனக்கு ஜபிக்கிறது? வாயை திறந்து நீ பேசு, ஏசுகிட்ட போதும், அதுதான் ஜபம். ஒரு அலலியா சொல்லலாமா? உங்களை மாதிரி ஜபிக்கலையே, உங்களை மாதிரி என்னால் ஜெபிக்க முடியல. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கலைன்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? உங்களை மாதிரி எனக்கு வசனம்லாம் வரமாட்டேங்குது, தேவையே கிடையாது. நீ ஜெபிக்க ஆரம்பி, அவங்கள விட நம்ம நல்லா ஜெபிக்க வச்சிருவாராக்கும். ராமேன் சொல்ல முடியுமா? நீ தனி ஆளியா, நான் தனி ஆளியா? எவ்ரி ஒன் இஸ் யூனிக். என்ன போலே ஜெபிக்கிறதுக்கு எங்கள் பிரதர் பிரதீப் எதுக்கு? அவர் என்னோட நல்லா ஜெபிக்கணும்னு தான் ஆண்டவர் படைச்சிருப்பார். என்னோட வேற ஒரு நோக்கத்துக்கு வச்சிருப்பாராக்கும். என்ன போலே பாஸ்டர் போலே இன்னொரு ஆள் இங்கே இருக்கவே கூடாது. ஒரு இல்லையா சொல்லலாமா? பாஸ்டர் போலே இங்கே இருக்கக்கூடாது. வேற ஒரு ஆள் பாஸ்டர் மாதிரி வேணாலும் இருந்துக்கலாம், அப்போஸ்தலராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இங்கே டுயல் ரோல் இங்கே தேவையே இல்லை. எவ்ரி ஒன் இஸ் யூனிக். ஒரு அலலியா சொல்லலாமா? ஜெபிங்க. ஜபம், நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், ஜெபிக்கிற நேரம் தாயா உன் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம். கதவை அடைச்சிக்கொள்ளு. பொண்டாட்டி பிரச்சனை இருக்காது, புருஷன் பிரச்சனை இருக்காது, பிள்ளை பிரச்சனை இருக்காது, எந்த பிரச்சனையுமே இருக்காது. கரெக்டாக ஒரு ப்ரைவேட் டைமை கொடுத்து அப்பாவோட உட்காந்து பேசு, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அலலியா சொல்லலாமா? விடிகாலையிலையும் அதை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, யாரும் எந்திரிச்சு கூட உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் என் அருமையான பிள்ளைகளை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அதிகாலையிலே கண்டடைகிறவன் என்னை கண்டடைகிறான், என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஒரு அலலியா சொல்ல முடியுமா? ஜீவன் வேணுமா?
அப்பாவை பார்த்துறீங்க, நல்லா ஜபிக்கணும். பேதுரு ஐயா சொல்கிறாரு, நீங்கள் நாங்களோ ஜபம் பண்ணுவதில் தான் பார்ப்போம். ஜப நேரம்னா விட்டுறக்கூடாது. எந்த இடத்துல ஜபிக்கிறாங்க, சபையில் இன்னைக்கு ஜபமா போயிடணும், ஆல் நைட்டு ப்ரேயர் ஜபமா போயிடணும், உபவாச கூட்டமா போயிடணும், ஓ இன்னைக்கு தினைக்கு எங்கள் வீட்டில் டெய்லி டெய்லி ப்ரேயர், ஃபேமிலி ப்ரேயர் 7 மணிக்கு இருக்குதா, போய் உட்காந்துடணும், எங்கே வேலை இருந்தாலும் ஓடணும், இப்படியெல்லாம் இருந்தால் நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் அலங்கோலம், நம்ம குடும்ப வாழ்க்கை அலங்கோலம், எல்லாத்தையும் ஆண்டவர் அழகாக மாற்ற முடியும். ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? Whenever you are sitting in the presence of God, it is the greatest and the wonderful beauty parlor in this world. Or hallelujah chalalama sathama solriyala edhu therma the best beauty parlor e deva prasannathile irukiradha avar ennai olungu paduthuvar alagu paduthuvar ennai sari paduthuvar enna paakum bodhu velila paakum bodhu alangaramaa irukum or hallelujah chalalama adhaan beauty parlor e பெண்கள்லாம் நான் உங்களை தப்பாலாம் சொல்ல மாட்டேன், நீ பியூட்டி பார்லர் உங்களை எதுவும் சாடுற மாதிரி நினைக்கக்கூடாது. ஆம்பளைங்களே இன்றைக்கி போய் பியூட்டி பார்லருக்கெல்லாம் போயிட்டு வர்றாங்க, நான் பார்த்துருக்கேன் ஏதோ ஃபேஷியெல்லாம் பண்ணிக்கிட்டு, அதனால் காலம் ரொம்ப கெட்டு போச்சுங்க. என்ன சொல்கிறீங்க? ஆண்டருடைய பிரச்சனத்தில் உட்காரு ராஜேந்திரா பட்டு, நீ இந்த ஏரியாவில் சுத்தமாக சரியில்லை, இந்த ஏரியாவில் நல்லா இருக்கடா, தேங்க்யூ, இந்த ஏரியாவில் நான் கொஞ்சம் சரி பண்ணி இடம் கொடுப்பியா, என்னை அழகாக்கிடுவார். உடனே இப்போ வந்து நம்மளை இன்னொருத்தவங்க பார்த்து, பிரதர் நீங்கள் முன்ன மாதிரி இல்லைல்ல, இப்போ கொஞ்சம் ஆள் மாறிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம மூஞ்சிலே ஒரு அலங்கார ஒரு புன் சிரிப்பு வரும். ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்னை மாத்துறதுக்கு இடம் கொடுக்கணும், ஜபம் பண்ணணும். நீங்கள் ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் மிகுந்த ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க முடியும். இன்னொன்று, ஜபம் சூழ்நிலையை மாத்துறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துவார். அலலியா சொல்லாம ஜபிச்சா சூழ்நிலை மாறுன்னு சொல்ல, உங்க ஜபத்தை உன்னுடைய அலங்கோலமான சூழ்நிலையை மாற்றுவதற்கு கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. There are few things என்னுடைய லைஃப்ல அலங்கோலமா இருக்கிறத ஆண்டவர் இஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் ப்ரேயர் ஃப்ரம் அவர் ஹார்ட். ஒரு அலலியா சொல்ல முடியுமா? நான் ஜபிக்காததுனாலே, நான் சரியான முறையில் என்னை அர்ப்பணித்து ஜபிக்காததுனாலே சரியாக வேண்டிய நிறைய சூழ்நிலைகள் சரியாகாம இருக்குது. ஹல்லேலூயா. என்னுடைய மூணாவது பையன் யூதா, டெலிவரி டைம் நைட் 10 மணிக்கு நானும் பானுமாவும் போயிட்டோம், பிரசவ வார்டில் வைத்திருக்கிறாங்க, நல்ல ஒரு தேர்ட் லெவல் ஆஃப் கான்ட்ராக்ஷன்ஸ் வந்துருச்சு, ஷி வாஸ் அண்டர் தி சிவியர் அண்ட் தி க்ரூஷியல் பெயின். நான் நினைச்சேன் ஒரு 2 ஹவர்ஸ்ல புள்ள வந்து டெலிவரி ஆயிடும் அப்படினு சொல்லி பார்த்தா, ஆனா அங்க ஆகவே இல்ல. காலையில 4 மணி பானுமாவுக்கு சுத்தமாக போயிடுச்சு, ஸ்ட்ரென்த்தே இல்லைங்க, ஸ்ட்ரென்த்தே இல்லை. பார்த்தா எனக்கு ஒரு பயமாக இருக்குது, நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏற்கனவே 2 குழந்தை பத்தது, இவ்வளோ கஷ்டப்படலையே, 3வது குழந்தைக்கு இவ்வளோ கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சக்குனே எனக்குள்ளாரே நான் அந்த இடத்துல உட்காந்து நான் நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்ன தினமாக ஜெபித்தேன் ஆண்டவரே? 5 மணிக்குள்ளார சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆண்டவரை கமாண்ட் பண்ணல, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணேன், என் பிள்ளை வெளியில் வரணும். ஜெபிச்சு ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காதுங்க, புள்ள மூவாயி வெளியில் வந்துட்டாங்க. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன சூழ்நிலையாக இருக்கலாம், பெரிய சூழ்நிலையாக இருக்கலாம், நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த ஜபத்திலே ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. நான் ஜெபிச்சா மாற்றுவார்னு சொல்ல, நான் ஜெபிக்கும் போது அவர் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தருக்கு. நீ ஜெபிக்கும் போதெல்லாம் யூ ஆர் கிவிங் ஸ்பேஸ் ஃபார் த காட் டு ஆப்பரேட் இன் யுவர் லைஃப். அல்லேலூயா. அதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு காரியம் நீங்கள் பாருங்கள், தானியேல் ஜபிக்கிறவனாக இருந்தான். தானியேல் பாருங்கள், தானியேல்னா என்ன அர்த்தம்னா, காட் இஸ் மை ஜட்ஜ் அப்படின்னு அர்த்தம். தானியேல்னாவே என்ன அர்த்தம்? காட் இஸ் மை ஜட்ஜ். அவர்கள் எல்லோரும் பேபிலோன் தேசத்தில் என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு யூத் பிள்ளைங்க அடிமை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நெபுகாத் நேச்சர் தான் பேபிலோன் அரசனாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு சொப்பனம் வருது, ஆனால் அந்த சொப்பனத்தை அர்த்தத்தை அவங்களுடைய பேபிலோன் கிங்டத்தில் உள்ள அரிஸ்டோக்ராட்ஸ் யாருமே சொல்ல முடியலை, ரொம்ப கோபமாயிட்டாரு. அப்பொழுது தானியேலுக்கு அந்த விஷயம் தெரியப்படுது. அவன் சொல்கிறான், எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்று. ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா? வேதம் சொல்லுகிறது, இவன் அவகாசம் கேட்ட பிறகு என்ன தெரியுமா சொன்னானா? இவன் அவகாசம் கேட்ட பிறகு ஒரு காரியத்தை செய்கிறான். தானியேல் 2வது அதிகாரம் 17வது வசனம்,
பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோன் மற்ற ஞானிகளோட அழியாதபடிக்கு இந்த மறை பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மிஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். ஆமேன் சொல்ல முடியுமா? பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். ஆமேன். ஜெபித்தான், யாருக்கோ கிடைத்த சொப்பனத்தை கர்த்தர் இவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா? ஜெபிக்கிறனுடைய வாழ்க்கையில் அது நடக்கும். உங்களுக்கு காண்பிக்கிற சொப்பனத்தினுடைய வெளிச்சம் விளக்கங்களை கர்த்தர் எனக்கு தர முடியும். அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஸ்லேவா இருந்தவனை பெரிய கவர்மெண்ட் ஆபீசர் லெவலுக்கு ஆண்டவரால் அலங்காரம் பண்ணி மாற்ற முடிந்தது. ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா? அடிமை சார், அவங்க அடிமை, கொத்தடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களோடு இருந்ததுனால, அவர்கள் கர்த்தரோடு இருந்து ஜெபித்ததுனால, யாருக்குமே விளங்காத ஒரு மறைபொருளை தானியேலுக்கு வெளிப்படுத்தினாரு. அது அவன் சொல்லும் போது அந்த நெபுகாத்து நேச்சரே அசந்து போய் ஓனோட சாமி தாயா சரியான சாமி சொல்லி அவன் துதித்தது மாத்திரமல்ல, அவனை பாபிலோனிலே பெரியவனாக்கினான் என்று சொல்லுகிறது. கரங்களை தட்டி நன்றி சொல்லுத்தலாமா? கர்த்தர் உங்களை அலங்காரமா மாத்திரம் மாற்ற முடியாது, அடிமைத்தனத்தில் இருந்து பெரிய அதிகாரம் உள்ளவர்களாக மாற்ற முடியும். அல்லேலூயா. அதற்கு தேவையும் ஜபம். அல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கத்தோடு நீங்கள் ஜபிக்கும் போது என் அருமையான பிள்ளைகளை கர்த்தர் மாற்ற முடியும். இன்னொரு காரியம், கோணல் வாழ்க்கையில் லூக்கா 13 அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். எந்த அளவும் நிமிர முடியாத ஒரு கூனி என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கு 13 10 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் என் அருமையான பிள்ளையை நல்லா கவனித்து பாருங்க. இந்த இடத்துல ஜப ஆலயத்தில் அந்த இடத்துல ஒரு ஆராதனை நடக்குது, கூடுகை நடக்குது. அதில் எல்லாரும் கூடும்போது ஒரு மனுஷியும் இருக்கிறாள். அந்த மனுஷி 18 நிமிர முடியாத ஒரு வியாதி கூனின்னு சொல்கிறாங்க. அந்த வியாதியோடு சபையிலே காணப்படுகிறாள். ஒரு அழகிய சொல்லலாமா? சத்தமாக சொல்கிறீங்களா என் நண்பர் பிள்ளை? நம்மளுக்கு ஒரு சின்ன தலதோஷம்னாவே வரமாட்டோம் இல்லைங்களா? சின்ன ஒரு தலைவலினா வரமாட்டோம் இல்லைங்களா? சில நேரம் குழந்தைங்களுக்கு முடியலைன்னா நம்ம வர முடியலை, இல்லை பெரியவங்களுக்கு யாராவது முடியலைன்னா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு தேடுறோம் பார்த்தீங்களா? நான் உங்களெல்லாம் குறை சொல்லவில்லை, காரண காரியங்களை நான் விளக்கி பேசுகிறேன். ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா? எவ்வளவு இந்த அம்மா 18 எங்க வருது அப்படின்னா, ஜப ஆலய கூடுகைக்கு தவறாமல் வருகிறாள். எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த அம்மா. ஏ கூனி வந்துருச்சுரா, ஏ கூனி வந்துருச்சுரான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எவ்வளோ ஒரு அவமானம் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கேட்பான், ஏன்னா சபைக்கு போயிட்டே இருக்கிற, 15 போகிற, 16 போகிற, 17 போகிற, இன்னும் உனக்கு சுகமே ஆகலையே, கர்த்தர் எதையும் செஞ்சு விட்டுருவாருங்கிற, அற்புதம் செய்வாருங்கிற, அடையாளம் செய்வாருங்கிற எப்படியோ ஒரு பேச்சுகள் எல்லாம் கேட்டுதான் இருக்கும் அந்த அம்மா இல்லைங்களா? சில பேர் இன்னும் சில பேர் சபையிலே கமெண்ட் அடிப்பான், உன்னெல்லாம் எதுக்கு வர சொன்னான் அப்படின்ருவான். என்ன சொல்கிறீங்க? இப்படியும் சில பேர் ஊக்கப்படுத்தி நம்ம இருதயங்களை சுணங்க பண்ணி விடுவார்கள். இவ்வளவு சூழ்நிலையிலையும் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான பாடம், நெவர் மிஸ் யுவர் சர்ச் கேதரிங். ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் பார்க்குறேன், கடைசி காலம் அசட்டை, நீ சபையை அசட்டை பண்ணினா உன் வாழ்க்கையின் அலங்கோலம் மாறவே மாறாதியா? மாறாது. சபையை அசட்டை பண்ணக்கூடாது, உன் பிள்ளையும் அசட்டை பண்ணக்கூடாது. ஏன் உன் புள்ள அசட்டை பண்ணுது? நீனே அசட்டை பண்ற. ஏன் இன்னொருத்தவங்க நீங்க சொல்லும் போது கேட்க முடியல, நானே சபைக்கு போறதில்ல, அப்படி எப்படி என்னுடைய மனைவி என் பிள்ளைய கேட்கப்பாங்க இல்லைங்களா? நானே சபை கூடுதல ஒரு ஆர்வம் கேட்கறது இல்ல. நான் சபை கூடுதல்னா என்ன சொல்றேன்? ஆராதனையிலேருந்து இருக்கணும். ஒரு அலையிலையா சொல்லலாமா? உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது சபைக்கு வரக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க, கிறிஸ்துவ பிள்ளைங்கன்னு சொல்கிற பிள்ளைங்க, எனக்கு ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க பாவம், அவங்களுக்கு தெரியாது யாரை வழிபடுறோன்னே தெரியாது இல்லைங்களா? ஆனால் எனக்கு தெரியுமே, என் ரத்தத்தை என்னை பாவத்திலேருந்து மீட்டு கொண்டவர்னு எனக்கு தெரியும் இல்லை எங்கள் அப்பாவை. அப்போ நம்ம மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இங்கே இருக்க வேண்டும். இல்லை நீங்கள் சொல்லலாமா? நான் அதுதான் சாதாரணமாக சொல்லுவேன், கடைசி மூச்சு போனால் கூட நம்ம சபையிலே போகிற மாதிரி வரணும். ஒரு அழகியாக சொல்லலாமா?
I'm not talking religiously. மத சார்பில் நான் பேசலை. நான் வந்து உங்களுடைய எப்படின்னா உங்கள் உறவு சார்ந்ததில் நாம் சபைக்கு வர வேண்டும். அப்பா எனது அப்பா. சபை கூடுதலை மிஸ் பண்ணவே கூடாது. ஒரு சேலஞ்ச் எடுக்கணும். நாங்கள்லாம் பிள்ளைங்கள்லாம் வெள்ளிக்கிழமெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா எங்களுடைய அதிக ஜபத்தை நாங்கள் அதிகமாக ஏறெடுப்போம். ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை தடை இல்லாதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க. இது வரைக்கும் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? இது வரைக்கும் அநேகருக்கு உதவி செய்கிறார். ரட்சிக்கப்பட்டு 2003 ஆகஸ்ட் 24 இன்ன வரைக்கும் நாங்கள் சபை கூடுதலை மிஸ் பண்ணினதே இல்லை சார். இன்ன வரைக்கும் நாங்கள் மிஸ் பண்ணதே இல்லை. லேட்டாகவும் போனதில்லை. இதெல்லாம் வைராக்கியமாலாம் செய்கிறதில்ல, எங்களால் இருக்க முடியலை. சாதாரண ராஜன் ராபர்ட் ஃபேமிலியாலே இப்படி இருக்க முடியலைன்னா உங்களால் எங்களோட இன்னும் வைராக்கியமாக செயல்பட முடியும். ஒரு அலையா சொல்லலாமா? இதெல்லாம் ஆண்டவர் மேலே உள்ள வாஞ்சை நம்மளை கொண்டு வரும். அல்லேலூயா. நான் சொல்கிறது ஏசப்பா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு. ஒருவேளை இப்போ லேட்டாக வந்தவங்களை உங்களை எதுவும் காரணம் பண்ணி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் இதையும் ரோஷமாக எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வர்றது தேவ பிரசன்னத்துக்கு வரீங்க. ராஜன் ராபர்ட்டை பார்க்குறதுக்கு யாரும் வரலல்ல இந்த இடத்துல, இல்லைங்களா? 18 வருஷம் சார் கிரிப்பிள்டு ஸ்டேட். என்னுடைய கிரிப்பிளிங் ஸ்டேட் மாறக்கூடிய இரமே தேவ பிரசனம். நீ அதையே மிஸ் பண்ணினா உன் வாழ்க்கை எப்படி மாறும்? என்னுடைய ஒரு கேள்வி அது. எங்க டாக்டர்ட்ட போனா அந்த டாக்டர் தான் குணப்படுத்துவாரு. ஆனா நீ அந்த டாக்டரையே விசிட்டிங் டைமை மிஸ் பண்ற, அந்த டாக்டரையே நீ போய் பார்க்கறதுனா ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஓவர்கம் தட் ப்ராப்ளம்? என் அருமையான பிள்ளைய சார், இது அப்பா வீடு. எனக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அந்த உரிமை உங்க ஒவ்வொருவருக்கும் இருக்குது. இது உங்க தகப்பன் வீட்டுக்கு வர்ற, உங்க தகப்பன் வீட்டுக்கு வர்றீங்க. அந்த ஒரு வாஞ்சையோடு, அந்த ஒரு ஆசையோடு நீங்க வாங்க. இந்த இடத்திலிருந்து தேவ மகிமை உங்களை நிரப்பும். ஒரு அலையா சொல்லலாமா? தேவ மகிமை வரும் சார். சங்கீதக்காரன் தாவீது 27வது சங்கீதத்தில் எழுதி கர்த்தர் எனது வெளிச்சமும் கர்த்தர் எனது பலமுமானவர், கர்த்தர் எனக்கு ஜீவனுமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? இதுதான் முதல் வசனத்தில் ஆரம்பிக்கிறான். அவனை பயமுத்துகிற அத்தனை சூழ்நிலைகள், அவனை நொறுக்க பார்க்கிற அத்தனை நெருக்கமான சூழ்நிலைகள்ல அவன் எட்டுக்கிறான் பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன் தெரியுமா இருக்கிறான்? He loves the presence of God. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவன் சொல்றான், நான் ஒன்னதான் கேட்பேன், ஆலயத்துக்கு போறதை கேட்பேன், ஆலயத்தில் இருக்கிறது தான் வாஞ்சிப்பேன், அங்க போய் ஆண்டவர் எப்பேற்பட்டவர்னு பார்த்து பார்த்து ரசிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சார், நான் ஜெபிக்கிறது எனக்கு கிடைக்காம போட்டோம், என்னுடைய பலவீனம் சுகமடையாமல் கூட சில நேரம் போகலாம், ஆனால் இங்கே வந்தீங்க பார்த்தீங்களா, உங்கள் மேலே தேவ மகிமை வரும். ஒரு அழலியாக சொல்லலாமா? நீங்கள் தேவ மகிமையை ருசிக்கும்படி வந்திருக்கிறீங்களே. 18 வருஷமாக ஒரு மனுஷியால் விடாப்படியாக எப்படி சார் வர முடியும்? 18 சண்டே வந்தாலே பெரிய விஷயம் நம்மளாம், இல்லைங்களா? நானும் வந்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு விசுவாசி சொன்னாங்க, 3 மாதம் வந்தால் எல்லாம் குறையும் போறேன். அப்பா அந்த மாதிரிலாம் யார் சொன்னாலும் நம்பாதப்பா. நீங்கள் 6 வாரம் தொடர்ந்து வந்தீங்கன்னா சரியாக போயிடும். அப்படியெல்லாம் வேதத்தில் எங்கேயுமே பண்ணல. நீ எப்போ வந்தாலுமே சரியாக போயிடும். ரலலியா சொல்லலாமா? அப்பா இரக்கம் உள்ளவர், அப்பா இரக்கம் உள்ளவர். அது மாதிரிலாம் விசுவாசிகளையும் யாரையும் பொய்யாக என்கரேஜ் பண்ணி சபைக்கு கூப்பிடக்கூடாது. ஒரு ரலலியா சொல்லலாமா? அப்படியெல்லாம் கூப்பிட்டுட்டு இங்கே நம்ம கூட்டம் ஜெயிக்கிறதுக்கு நம்மளை கூப்பிடல. ஆத்மாக்களை சேர்ப்பதற்கு கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ரலலியா சொல்லலாமா? ஆத்மா வேணும் நம்மளுக்கு. கூட்டம் முக்கியம் இல்லை, ஆத்துமாக்கள் வேணும். அல்லேலூயா. சரியாக நடத்துங்க. வாங்க சபைக்கு, நாங்கள் ஜெபிப்போம், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கு அப்படி சொல்லி கூப்பிடலாம். அதில் தப்பு கிடையாது. இந்த 3 வாரம் 4 வாரம்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வேறு மாதிரி பயிரக்கூடாது. அப்புறம் அவங்களுடைய நம்பிக்கை வீணாக போயிடும். அப்போ இந்த அம்மா அத்தனை காரணம் இருந்து வருது. என் அருமையான பிள்ளைய இயேசு அவள் மேலே இறக்கமாய் சொல்லிட்டு, ஸ்திரீயே இங்கே வா, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? என் அருமையான பிள்ளைகளை, the right and appropriate word will come to you at the right time. அல்லேலூயா சொல்லலாமா? நீ ஏன் தெரியுமா நிறைய பேருக்கு சரியான வார்த்தை வந்தாலும் பிடிக்க முடியலை? யூ டோன்ட் ஹானர் யுவர் சர்ச்.
நான் திரும்ப திரும்ப கடைசி காலத்தில் இந்த ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ளார உலகம் போகும். சபை கூடுதலை அநேகர் விட்டு விடுவார்கள். புரியுதுங்களா நான் சொல்கிறது? எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 25வது வசனம் 1வது நூற்றாண்டுலேயே எழுதிருச்சுது. என்ன இன்னைக்கு நம்ம எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா அது இன்னும் மோசமாக தான் போயிருக்கணும். என்ன சொல்கிறீங்க? அன்னைக்கே அப்படி செஞ்சுருக்கிறான், அன்னைக்கே அப்படி செஞ்சிருக்கிறான். இது ஒரு மோசம் போக்குற ஆவி. சபை மொத ஸ்தோத்திர பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி சபையில் இருந்து நீ பாரியா, உன் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துறாரு. நல்ல லூயா. 18 வருடம் முடியவே முடியாது. இந்த அம்மா கூட ஒரு வேளை நினச்சிருக்கலாம், பரவாயில்லடா நம்ம இயேசு, நம்ம இயேசு தான்டா, நம்ம தேவன், நம்ம தேவன் தான், நிம்மரவே இல்லைனாலும் இப்படியே குனிஞ்சியே கும்பிட்டுட்டு போயிடுவோன்னு கூட வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு ஒரு நாளை வச்சிருக்கிறாரு. ஸ்திரீயே வா, எனது வாழ்க்கையில் ஏற்ற வேளையில் ஒரு விடுதலையை கொடுப்பார். ஆமென் சொல்லலாமா? அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் லிபரேஷன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். சில கட்டுகள் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. நான் தினைக்கும் ஜெபிக்கிறேன், ஆண்டவருடைய பிரசன்ன நான் கூடுறேன், எல்லா கூடுகை நேரைக்கும் நான் வர்றேன், எனக்குள்ளார உள்ள கட்டி எனக்கே தெரியுது, போகவே மாட்டேங்குது, கதறேன், ஜெபிக்கிறேன். சில பேருக்கு கூட, மற்றவங்களுக்கு கூட தெரியுது. நான் உங்களுக்கு தான் பேசுறேன், ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேச, நீ தொடர்ந்து தேவ பிரசன்னத்தை நாடிக்கொண்டே வா, சட்டுதியாய் ஒரு நாள் உனக்கு ஒரு விடுதலை உண்டு. ஆமென் சொல்ல முடியுமா? சட்டுதியாய் வரும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பின ஒரு பய வெட்கம் அடைவதில்லை. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கம் அடைவதில்லை. என் அருமையான பிள்ளைய, நீ வந்தது ஜனங்களை நம்பி அல்ல, உனக்காக உயிர் கொடுத்த இயேசுவை நம்பி வந்திருக்கிறாய். அல்லேலூயா. உன்னை வெட்கப்படுத்தும் ஏற்ற வார்த்தை வரும் சார். இன்னைக்கு நான் இன்னொன்னு சொல்றேன், பள்ளிப்படத்திலேருந்து வார்த்தை வருது அப்படின்னா கப்பு கப்பு கப்புன்னு புட்டிச்சு உள்ள இறக்கணும். ஒரு அலேலியா சொல்றீங்களா? உள்ள இறங்கணும், உள்ள இறங்கணும். இங்கே இருக்குது சில பேருக்கு, அது அறிவாளித்தனம், சீக்கிரமாக போயிடும். இன்னொரு அறிவு வந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் போயிடும். இங்கே இறக்கு, இருதயத்தில் இறக்குது, ஆவியில் இறக்குனீங்கன்னா தான் அது பெர்மனண்ட்டாக தங்கும். ஒரு அலேலியா சொல்லலாமா? இன்டெஃபினட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இன் அவர் ஸ்பிரிட். ஒரு அலேலியா சொல்ல முடியுமா? ஆண்டவர் உங்களை விடுதலை பண்ணணும், லிபரேஷன். தொடர்ந்து வாங்க. நல்லா ஜெபிச்சு நீ சபை கூடுதலை விட்டுட்டினாலும் முடிஞ்சு போச்சு கதை, லிபரேஷன் வராது. சபையிலே ஆண்டவர் விடுதலை உண்டு. தேவ வசனம் அங்கேயும் தான் பேசும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? நல்லா சத்தியத்தை உன்னை அறிய வைப்பாரியா, உனக்கு சொல்லிக் கொடுப்பார். இதுதான்டா சத்தியம், மகனே மகளே நீ அறிந்து கொள்வாய், விசுவாசிச்சிருவே, உனக்கு ஒரு விடுதலை வந்துடும். அல்லேலூயா சொல்ல முடியுமா? என் அருமையான பிள்ளை, இந்த அம்மாவுக்கு ஒரு அருமையான ஒரு விடுதலை. இன்னொரு காரியம் சொல்லி நான் சீக்கிரமாக முடிகிறேன். இவள் ஆபிரகாமின் குமாரத்தி அப்படின்னு சொல்லி கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொல்கிறத பார்க்குறோம். அந்த பகுதியிலே ஆபிரகாமின் குமாரத்தி, பட் ஆனால் சாத்தானுடைய கட்டில் இருக்கிறாங்க. ஷீ இஸ் நாட் டெமன் பொசஸ்ட், ஷீ இஸ் பாண்டட் பை சாட்டானிக் இன்ஃப்ளூயன்சஸ். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு பிசாசினுடைய கட்டு இருக்குமே தவிர பிசாசு உள்ளே இருக்காது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அலையை சொல்ல முடியுமா? கட்டு வேணாலும் இருக்கலாம், பிசாசு உள்ளே இருக்க முடியாது இல்லைங்களா? இன்வுல் சாத்தான் 18 வருடமாய் கட்டி இருந்தான்னு ஏசப்பா சொல்கிறாரு. உள்ளே குடியிருந்தான்னு சொல்லலை. புரியுதுங்களா? கட்டப்பட்டு இருந்தார்கள். நான் கிறிஸ்தவங்க, எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுது இல்லைன்ட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பிரியமான வாழ்க்கை இல்லைன்னா உங்களுக்குள்ளார ஏதாவது பிசாசு கட்டு வந்து உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துக்கும். கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். உங்களை அது ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை பலவீனப்படுத்தும். நிமிர முடியாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. ஒரு இடலையாக சொல்லலாமா? கிறிஸ்தவன் என்ன சொல்லி என்னோடய துன்பத்திலும் சரி சந்தோஷத்திலும் சரி நான் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அமேன் சொல்லலாமா? என் அருமையான பிள்ளைகளை, கடைசியாக இன்னொரு பிட்டர் பிகம் ஸ்வீட்டர் அப்படின்னு சொல்லி இன்னொரு காரியம். எக்ஸோடஸ் 15வது அதிகாரத்தில் 22-26வது வசனம் நீங்கள் இதை குறித்து வைத்துக் கொள்ளலாம். எக்ஸோடஸ் 15, 5 நிமிடத்தில் நான் இதை முடித்து விடுவேன்.
எகிப்து தேசத்திலேருந்து மோசே மூலியமாக கர்த்தர் எல்லாரையும் விடுதலை பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. செங்கடல் வந்தது, அதை பிளந்து வழி உண்டாக்குனாரு. அதற்குங்கிட்டு அவர்கள் வெற்றி பாடலை பாடினார்கள். மூணு நாள் ஒரு வனாந்தரத்தில் அவர்கள் வந்தாங்க. மூணு நாள் அவங்களுக்கு தண்ணி சரியாக கிடைக்கல, எல்லாரும் தாகத்தோடு இருக்கிறான். இப்போ உடனே என்ன பண்ணுறான், ஒரு முறுமுறுப்பு வருது. என்ன வருது, ஐயோ நாங்கள் தண்ணி இல்லாமல் இருக்கிறோமே, நாங்கள் செத்து போயிடுவோமோ, இதுக்காக எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி திரும்பவும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு அவர்கள் விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள், தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். இது எக்ஸோடஸ் 15 அதிகாரத்தில் 22-26 வசனம் வரைக்கும் நீங்கள் படித்தால் இதை தெரிந்து கொள்ளலாம். என் அருமையான பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கையின் நடைபாதையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கையிலே எனக்கு கசப்பை ஏற்படுத்துகிற அநேக சம்பவங்கள் வரும், வரத்தான் செய்யும். இதுவரைக்கும் வரலன்னா கூட இனிமேல் வரலாம். வந்ததை நீ என்ன பண்ணியிருக்கேன்னு தான் நான் இன்னைக்கு உன்னோட பேச போறேன். வந்ததை நீ என்னையா பண்ணியிருக்கிற அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் ஜெபம் பண்றேன். இவர்களுக்கு ஒரு கசப்பு வந்தது. ஆட்டுக்குட்டின் ரத்தத்திலே ரட்சிக்கப்பட்டு விடுதலை பட்டு ஞானஸ்தானம் எங்க எடுத்திருக்கிறாங்க, செங்கடல்ல ஆவியிலே அவங்க மேகத்துக்கு கீழே வந்ததுல அதை ஒரு ஞானஸ்தானத்தின் மறைபொருளாக காண்பித்து அவங்க எல்லாம் எடுத்து இப்ப ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டவன், முறுமுறுக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றான். கொஞ்சம் வறண்டு போன மாதிரி ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் டிராப்ட், கொஞ்சம் மாசத்துல ஏதாவது பல்ல கடிச்சு கையை கடிச்சு மாதிரி இருந்துச்சுன்னா இவனுக்கு உதறல் வந்துருது. என்ன ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தனே, என் வாழ்க்கை என்ன இப்படி, கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் வேற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆண்டவரே, உங்களை நல்லா தானே கும்பிடுறேன், ஏன் எனக்கு பிரச்சனை. ஆண்டவர் என்றைக்குமே சொல்லலை நீ ஒழுங்காக இருந்தால் எல்லாமே ஒழுங்காக இருக்குன்னு, எங்கேயுமே ப்ராமிஸ் பண்ணல. ஒரு அலையிலையா சொல்லலாமா, உடனே நீங்கள் அறிவாளியாக யோசிச்சிருவீங்க, அப்புறம் எதுக்கு நான் ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்காக இல்லைன்னா இன்னும் அன்பு ஒழுங்கு இல்லாமல் போயிடும். நீங்கள் ஒழுங்காக இல்லைன்னா முதல்ல உங்களை ஒழுங்கு பண்ணுறதுல டைம் வேஸ்ட் ஆகிடும். நான் ஒழுங்காக இருந்து மீதி ஒழுங்காக இல்லைன்னா உங்களை கொண்டே மீதி ஒழுங்கு இல்லாதெல்லாம் ஒழுங்கு பண்ணிடுவார். ஒரு அலையிலையா சொல்லலாமா, சத்தியமாக சொல்கிறீங்களா, சக்குன்னு எல்லோரும் உண்மையாக போயிட்டிய. ஒரு முறுப்பு, ஒரு கசப்பு வந்துடுது. ஏன் நானும் தானே போராடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இதை மோசேட்ட செஞ்ச உடனே மோசே ஒரு பாடத்தை கேட்கிறான். அவன் கர்த்தரை நோக்கி கதறினான். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா. என் அருமையான பிள்ளைய, உனக்கு உன் வாழ்க்கையில் உள்ள கசப்பை போக்குறதுக்கு ஒரு மருந்து இருக்குது சார். உன் வாழ்க்கையில் கசப்பை போக்குறதுக்கு ஒரு மருந்து. சில பேர் மேலே நம்மளுக்கு கசப்பு வந்துடுது, சில சம்பவங்கள் நம்மளுக்கு பிடிக்காததுனால ஒரு கசப்பு வந்துடுது, இல்லை சபையில் கூட அவங்களுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் பிடிக்காததுனால கசப்பு, எப்படி வேணாலும் கசப்பு வரலாம். இந்த முறையில் தான் வரணும்னு அவசியமே இல்லை. நல்லா பழகிட்டு இருப்பீங்க, அவங்களோட ஒரு கசப்பு வந்துடும். அல்லேலூயா. சில பேர் கணவன் மனைவிக்குள்ளார கசப்பு, இவங்க இவங்களை எப்படி போட்டு தரலாம், அவனை எப்படி இப்படி போட்டு தரலாம்னு ஹிட்டன் எஜெண்டாவிலே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பழி வாங்குறாங்களா, போட்டு தரலாம்னு நீங்க தப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது, இருக்கட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லி இவங்களை இவங்க வச்சு செய்யறது, இவங்க இவங்களை வச்சு செய்யறது. இப்படியெல்லாம் செஞ்ச அப்படின்னா நீ ரொம்ப தப்பான வாழ்க்கை வாழுகிறாய். ஒரு அலையிலையா சொல்லலாமா, கதறணும். அந்த கசப்பு உணர்வு வந்த உடனே முழங்கால் படிட்டு கதறணும். ரல்லியா சொல்லலாமா, ஆண்டவரே என்னை மன்னிய, அவங்கள மன்னிக்கிறது எனக்கு இதயத்தை தாங்க, எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் கசப்பை மாற்ற மாட்டாரு, ஒரு வழியை காண்பிப்பார், அதை நீ பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா, எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா. ஒரு வழி உண்டு. மோசே ஜெபிச்சிட்ட, இந்தா கசப்பு போயிருச்சு, ஒன்றும் சொல்லலை. அவனுக்கு ஒரு மரத்தை காண்பிச்சாராம், ஒரு மரத்தை காண்பிச்சார். அதை உருவகமாக என்ன சொல்லுவாங்க, அதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட மரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்கள். யார் ஒருவர் இயேசு கிறிஸ்து தேவனாகிய பிதா காமிக்கிற வழியை பார்த்து கீழ்ப்படிந்து வாழுகிறார்களோ அவங்க வாழ்க்கையில் கசப்பு மாறும். ஒரு ஆமேன் சொல்லலாமா. இன்னைக்கு உங்கள் கசப்பு மாறினதுக்கு ஏன் உங்கள் கசப்பு மாறணும், முதல் ஒரு கேள்வி கேளுங்க. எப்படி மாற்றணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, ரெண்டாவது கேள்வி கேளுங்க. ஒரு கசப்பு மாறணும்னா முதல்ல மன்னிக்கணும், மன்னிக்கிற குணம் உங்கள்கிட்ட இருக்கணும். ஒரு அலையிலையா சொல்லலாமா.
சத்தமாக சொல்கிறீங்களா? அந்த குணம் உங்கள்கிட்ட இருக்கணும் சார். வழியை காமிக்கிறாரு, ஏய் உன்னை மன்னிக்கிறா, நீனும் மன்னிப்பா, வழியை காமிக்கிறாரு. நம்ம அந்த மரக்கலையை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம பண்ணும்போது அந்த கசப்பு தன்னால் மந்திரும். இன்னைக்கு இந்த ஜனங்கள் ஜேர்னி ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப்பில் நம்மளுக்கு ஒரு கசப்பான சூழ்நிலைகள் வரும்போது அந்த தேவதாசன் சொல்லுகிறான், ஆண்டவர்கிட்ட கதறும் போது ஒரு வழியை காண்பிக்கிறான். என்னன்னு கேட்கல, இதை போய் தண்ணியில் தூக்கி போடு இது மாதிரிலாம் சொல்லலை, அதை காமிச்ச உடனே தூக்கி தண்ணியில் போடுறான். ஒரு அலேலியா சொல்லலாமா? எந்த வழியை காண்பிக்கிறாரோ அந்த கசப்பின் சூழ்நிலையில நீங்க போடும்போது அந்த கசப்பை ஆண்டவர் காண்பிக்கிற வழி சக் பண்ணி உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையை நல்ல தெளிவை கொடுக்கும். ஒரு அலேலியா சொல்லலாமா? இன்னைக்கு நம்ம கசப்பு நிறைய போகாதனுடைய ரீசன் என்ன தெரியுமா? ஆண்டவர் காண்பிச்சிடுறாரு, நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது அது வழி. நீ போய் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, நான் எங்கே தப்பு செஞ்சேன், இப்படியே நீங்கள் முக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆண்டவர் வழி காமிக்கிறாரு, நீ போய் அன்பாக பேசியா சரியாயிரியா சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நம்ம வரப்பாகவே இருக்கிறோம். முதல்ல ஆண்டவர் நம்மளை தான் சரி பண்ணுவார். ஒரு அலலியா சொல்லலாமா? முறுமுறுத்தது அவங்க, ஜெபித்தது மோசே, காண்பித்தது இவன், இவன் தான் சொல்யூஷன் கொடுத்தான். ஒரு அலலியா சொல்லலாமா? என் அருமையான பிள்ளைய, இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை கசப்போட சில பேரை மன்னிக்க முடியாமல் இருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு அலங்கோலமாக உட்கார்ந்துருக்கிற, நான் அதை அலங்காரமாக மாற்ற விரும்புகிறேன், ஸ்வீட்டராக மாற்ற விரும்புகிறேன். அந்த அலங்காரம் எப்படி தெரியுமா இருக்கும்? மதுரம் உள்ளதாக இருக்கும். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. உலகம் என்ன, ஆயிரம் பேர் கசப்புன்னு, என்ன மேலே கசப்பு, நான் யார் மேலேயும் கசப்பு இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன். நீங்கள் தான் சார் சுகர் எல்லாருக்கும். ஒரு அலையிலையும் சொல்லலாமா? உங்களை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு சந்தோஷம் வந்தால் தான் உண்மையான சந்தோஷம். அல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது உங்களுக்கே நம்ம வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி ஒரு மன நிறைவு இருக்குது பாருங்கள். எல்லாரையும் மன்னிச்சுட்டு வந்திருக்கீங்களேன், நல்ல ஜோபு, நல்ல பிள்ளைங்க, எல்லாரையும் மேலே கசப்பாக இருக்காங்க, நான் யார் மேலேயுமே இல்லாண்டுவரேன், நன்றி செலுத்துகிறேன், எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கு இதயத்தை கொடுத்தீங்களே இப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வாழ்க்கை வாழும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை மதுரம் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கி ஒருவேளை யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கி நம்மளோட அன்பாக பேசுகிறாங்க, மன்னிக்கணும். நீங்கள் உங்கள் கணவனாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்களாக இருக்கலாம், உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கலாம், யார் வேணாலும் இருந்துட்டு போட்டணும், இல்லை இந்த பாஸ்டராக கூட இருக்கலாம், உங்களுக்கு எது வேணாலும் வச்சுக்கோ, ஆனால் நீ கசப்போட இருக்கக்கூடாது. ஒரு அளவு சொல்லலாமா? மனுஷன் நீங்களும் நான் கசப்போட இருக்கவே கூடாது. ஆண்டவர் காண்பிக்கிற வழி என்ன தெரியுமா? மன்னிப்பு என்கிற வழி. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நல்ல அவனுக்கு காண்பித்த உடனே அந்த மரக்கலையை வெட்டி அந்த தண்ணீரில் போடுறான், மாறாவின் நீர் கசப்பு நீங்கி மதுரமாயிற்றுன்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இட் பிகம் ஸ்வீட்டர். ஹல்லேலூயா. கசப்போட உன்னால் ஜர்னி பண்ண முடியாது. உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், நீ கர்த்தருக்காய் வாழக்கூடிய வாழ்க்கையை கசப்பு ஒரு பெரிய சுமையாய் உனக்கு கொடுத்து விடும். அந்த சுமையோடு நீ போக முடியாது சார், வாழ முடியாது. அது ஒரு அலங்கோலமான, ஒரு கிறிஸ்தவன் எந்தெந்த சுமையெல்லாம் சுமக்க கூடாதுன்னு இருக்குது, அதுல ஒரு அசிங்கமான சுமை கசப்பு என்கிற சுமை. ஒரு அலலியா சொல்லலாமா? அதோட நீங்க போக கூடாது, அதோட நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், அதை நீக்கு. அல்லேலூயா. உன் அலங்கோலமான கசப்பை நான் மதுரமான அலங்காரமாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. நான்கு காரியங்கள், இட்ஸ் சேலஞ்சாக நீங்கள் பார்க்கணும்னு இல்லை, காட் இஸ் வித் அஸ். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் என்னோடு இருக்கிறார். இயேசுவின் நாமம் தான் என்னோடது சுவாசம். அந்த சத்தியத்தை நம்ம நீ கேட்டுக்கொண்டோம். சுவாசம் சார், என்னால் விசுவாசிக்க முடியும். என்னுடைய நமேஷா, என்னுடைய பிரீத்து, நான் இயேசுவின் நாமம் உள்ள ஓடிக்கிட்டு இருக்குது, ஞாபகம் வைத்துக்கொள்ள. அல்லேலூயா. அது இல்லைனா எனக்கு லைஃப் இல்லை, அந்த கிருபை இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. அந்த நாமத்தை விசுவாசத்துக்குள் உன்னுடைய அலங்கோலம் அலங்காரமாய் மாறும். அல்லேலூயா. உன்னுடைய நிமிர முடியாத வாழ்க்கை, ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு உனக்கு ஒரு வார்த்தையை தந்து உன்னை விடுதலை பண்ணுவேன், உன்னுடைய வாழ்க்கை எப்படி பெண்டா இருக்கிறது நேராக மாறும். அல்லேலூயா. கூணி நிமிர்ந்து நடந்தாள்னு போட்டிருக்குது. அல்லேலூயா. கசப்பு நிறைந்த வாழ்க்கை மதுரமான ஒரு அலங்காரத்தோடு காணப்படும். அல்லேலூயா. இம்பாசிபிள். ஒரு காலத்தில் விசுவாசிக்க முடியாம நான் விழுந்த நேரத்தில் நானே விசுவாசித்து என் கர்த்தர் செய்த காரியங்களை நானும் செய்வேன். அல்லேலூயா. பேதுரும் யோவானும் அதை செய்தார்கள். நம்மளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கிறார். மாறாத தேவன், அவர் ஒருவர் தான் மாறாத தேவன். என் அன்பு பிள்ளையே, தானியேல் 2:21 சொல்லுகிறது,
22, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொழுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும். என் அருமையான உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருள் இருக்கிறதெல்லாம் அவர் அழுத்தறி. ஏழு அற்புதமான காரியம் இந்த ஓம்னிசைன்ட் காடு இதில் எழுதப்பட்டிருக்குது. இவ்வளவு சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நான் உன்னை மாற்ற முடியும், உன் சூழ்நிலையை மாற்ற முடியும், உங்கள் அலங்கோலத்தை மாற்ற முடியும், உங்களுடைய கசப்பான சூழ்நிலையை மாற்ற முடியும், உங்களுடைய நிவர முடியாத சூழ்நிலையை மாற்ற முடியும். உன்னால் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அத்தனையும் என்னுடைய நாமத்தை விசுவாசா நான் மாற்ற முடியும். அல்லேலூயா. நீ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். எல்லாரும் எழும்பி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இயேசுவின் கிறிஸ்துவின் அன்புள்ள பரிசுத்த நாமத்தில் நாங்கள் இந்த நாளில் ஜெபிக்கிறோம். யாருடைய வாழ்க்கையெல்லாம் சப்பானியை போல நகர முடியாதே, ஒரு அலங்கோலமான வாழ்க்கை இந்த இடத்திலே இருக்கப்படுகிறதோ, இந்த ஜபத்தை செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜபிக்கிறோம், நீங்கள் எழுந்து நட என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் விசுவாசிக்க முடியாமல் ஆண்டவரே ஒரு சில அவலமான சூழ்நிலைகளை கடந்து போக முடியாமல் இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்திலே அந்த அதிகாரத்தை அவர்களுக்குள் அதிகமாக நீர் அருள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தகப்பனே, நிமிர முடியாத குனியை போல வாழ்க்கையிலே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்று வேதனையோடு துன்பத்தோடு யார் இருந்தாலும் உங்களை நம்பி வந்ததினாலே, உங்களுடைய பிரசன்னத்தை நம்பி வந்ததினாலே, கர்த்தருடைய வார்த்தை என்னை நிமிர பண்ணும் என்று வந்ததினாலே, என் இயேசுவின் நாமத்திலே அந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. கட்டுகளை அவிழ்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். யாருக்கெல்லாம் ஆண்டவரை மன்னிக்க முடியாத ஒரு கசப்பான அனுபவங்கள் நடந்த சூழ்நிலைகளிலே, ஒரு கசப்பு உறவுகளிலே, ஒரு கசப்பு வாழ்க்கையின் முன்னேற்ற படிகளிலே, ஒரு கசப்போடு யார் இருந்தாலும் என் ஆண்டவர் இயேசு நீங்கதான் வழி ஆண்டவரே, நீங்க உம்முடைய வழியிலே நடக்கும் போது அந்த இடத்திலே சந்தோஷம் உண்டு, மன்னிப்பு உண்டு, சமாதானம் உண்டு ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மதுரம் உள்ளதாய் மாறுவதாக. ஒவ்வொருவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வந்த ஜனங்கள் கேட்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். அலங்கோலம் அலங்காரமாய் மாறட்டும். நிமிர முடியாதது நிமிர்ந்து நிற்கட்டும். கசப்பானவைகள் மதுரமாய் மாறட்டும். முடியாதவைகள் அவர்கள் வாழ்க்கையிலே உம்முடைய நாமத்தை விசுவாசிப்பதனாலே முடிவதாய் மாறுவதாக. இந்த அருமையான மத்திய வேளையிலே இந்த இடத்திலே ஒரு வேளை சுகவீனத்தோடு பலவீனத்தோடு யார் இருந்தாலும் அவர்களுக்காய் நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறோம். உங்கள் பலவீனத்திலிருந்து சுகவீனத்திலிருந்து நீங்கள் பலப்படுத்தப்பட்டீர்கள், சுகப்படுத்தப்பட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஒரு அதிகாரத்திலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. சத்துருவின் கட்டுகள் யாரிடத்திலே இருந்தாலும் என் கர்த்தர் இயேசுவின் நாமத்திலே கடிந்து நிர்மூலப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு விடுதலை உண்டாகட்டும். யார் யார் என்ன தேவையோடு இந்த இடத்துல இருந்தாலும் என் கர்த்தர் அவர்களுக்கு தேவையாய் நீங்களே இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஸ்திரப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் அன்புள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.